பெசன்ட் நகர்ல கோவில் கிடையாது ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் சின்னதா வந்து பெருசா போயிட்டு இருக்கேன் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் வந்து பெருசா குமாண்டா பண்ணிட்டு கவரிய காப்பில சேர்த்தது அப்ப ரொம்ப ஒரு சின்ன கோவில் இது வேளாங்கண்ணி கோவில் இருந்தது வேளாங்கண்ணிங்கிறது வந்து மாரி மாரியை மேரியா பண்ணிட்டாங்க ஒரு காஞ்சி சாப்பிட கேட்டுக்கோ அவர் கேட்டுக்கோ எனக்கு எல்லாம் தெரியாது அவர் சிங்கேரி போனால் அவரையும் போய் கேட்டோம் ஒரே அந்த எல்லாரையும் கிறிஸ்துவில் மாத்திரா அங்கே இருக்கோ எல்லாரும் ஏழைகள் மீன்களெல்லாம் இருக்கு நான் கிறிஸ்துவில் மாற்றி அவள் கூட்டு ஓடியாத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை அப்போ கோயில் கட்டணும் சிவகோயில் கட்டணும் சிவகோயில் கட்டணுமா நான் கட்டு பிள்ளைங்க நல்ல கடை பண்ணுவோம் ஏன் ஒன்றும் இல்லையான பிள்ளைகள் தான் இருக்குது எங்களால் ஒன்றும் இல்லையா அவள் வந்து பள்ளிக்கூடம் வச்சுட்டா கோவில் கிட்ட எல்லாம் மொட்டை அடிக்கிற மாதிரி வந்தால் எல்லாரும் எல்லாரும் கிராஸ் கொண்டு அடிச்சுக்கிறான் எல்லாரும் கன்வெர்ஷன் ஆகிட்டு கூட நியமாக இந்த மீனவர்கள்லாம் சுத்தல் ஆகிட்டா கொஞ்சமாக வந்துட்டு இருக்கா சுதரெல்லாம் போயிட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் பணம் கொடுத்து சேர்க்கணும் சுட்டல் கொடுத்து அது பண்ணிட்டு சுட்டா தேங்கியாவில் நம்ம ஊர் கோவில் மாதிரி மீனவர்கள் பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுங்க சரி பண்ண சிவலிங்கம் வேணுமே கேட்டேன் சிவலிங்கமா உங்கள் ஊர்லேயே சிவலிங்கம் இருக்கே உங்கள் ஊர்லேயே இருக்குது சிவலிங்கம் தெரியலையே இருக்கு பீச்சுக்கு போகல சிவசிவன் கரப்பாக எழுந்துக்கணும் சாணம் பண்ணணும் நேரம் இங்கே போங்க பீச்சுக்கு போங்க சிவசிவா சொல்லிட்டு போங்க ஒரு லிங்கம் கிடைக்காம அதே மாதிரி போனால் போனால் சிவலிங்க ஒரு சிவலிங்கம் இருந்தது மண்ணால் போட்டுருக்கு அந்த சிவன் திட்டம் அதுக்கு பேர் ரத்த கை சொல்லி பேர் வச்சா தெரியவா பரவாயில்ல கைசி நம்பாள் பேர் வச்சா கோயில் கட்டு கும்பாட்டம் அது கும்பாட்டம் ஆச்சு அதே மாதிரி ஐஐடிக்காராக வந்தேன் அங்கேயே திருநெல்வேலிக்காராக எல்லாரும் பிராமணா நிறைய வந்தேன் நாங்கள் ஐஐடியில் காம்ப்ளெக்ஸுக்கு கோயில் கிடையாது ஊரில் ஒரு சின்ன அம்மான் கோவில் கூட கிடையாது ஒரு பிள்ளையார் கூட கிடையாது என்ன கோவில் கட்டணும் சிவகோயில் கட்டணும் அஜங்களுக்கு நாங்கள் பார்த்தாரன் நாங்கள் பாலக்காட்டுக்கார அவர் அவங்க வந்துருந்தான் அந்த வாத்தியார் வந்துருந்தான் கட்டுறான் பால் தேவை சொல்லணும் முன்னாடி போய் மறுபடியும் போய் சொன்னேன் கட்டிட கோவில் கட்டணும் கோவில் எங்கே கட்டுறது எந்த இடத்துல கட்டுறதுன்னு தெரியும் முதல் ஃபஸ்ட்டு சிவலிங்கத்துக்கு நாங்கள் இறங்கணும் சிவலிங்கம் மட்டும் பண்ணக்கூடாது பாக்கி எல்லா சாமியும் பண்ணலாம் சிவலிங்கம் பண்ணுறதுனா வேதம் சொல்லிட்டே பண்ணணும் சசலிங்கம் பண்ணும்போது நாலு வேதமும் சொல்லி பண்ணுறது சிவலிங்கம் இல்லை இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொன்னா வேத ஸ்ரேணின்னு பேர் உங்கள் ஊருக்கு வேத ஸ்ரேணின்னு பேர் அந்த ஊர் பேர் அப்படியா ஆமாம் அது அது வந்து வேலை சேர்ந்து ஆயிடுது வேத ஸ்ரேணின்னு பேர் அப்பே ஜெயிச்சா அங்கேருந்து பெரிய ஒரு எக்யமெண்ட் இருக்கார் அந்த எக்யமெண்ட் இடம் அவர் வந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணால் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் உன்னை கூட சாப்பிட மாட்டேன் அதாவது பரமேஸ்வரன் ஒரு சுகன் வச்சிருக்கார் பக்கத்தில் ஒரு இந்து மரம் வச்சிருக்கார் பக்கத்தில் ஒரு கடனை வெட்டியிருக்கார் தீர்த்தம் சாமி கவிஷம் பண்ணுறதுக்கு அந்த கோவில் உங்கள் ஊரில் இருக்குது எல்லோரும் காலம்பரம் போய் சிவசிவான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒன்றும் அதே மாதிரி ஒரு கிணறு இருந்தது ஒரு சிவலிங்கம் இருந்தது வில்லு மரம் இருந்தது உடனே அப்போ அந்த இடத்துல கோவில் கட்டினேன் அது கும்பாபிஷேகம் பெரிய சமுதாயத்தில் இருக்கா அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருந்தது திலகண்டேஸ்வரர் பேர் வச்சுன்னா பெரியவா திலகண்டேஸ்வரர் பேர் பக்கத்தில் தீர்த்த கடல் அதுக்கு அம்பாள் பேர்லாம் வச்சு கோவில் கட்டியெல்லாம் வச்சு அப்போ எல்லாம் அந்த இன்ஜினியரிங் இன்ஜினியர் எல்லாரும் வந்தாங்க இங்கேயிருந்து எல்லாரும் வந்தேன் வந்து நமஸ்காரம் பண்ணால் வந்து பெரியவா வரணும்னு இங்கே சின்ன சின்ன கோவில் தான் இங்கே அங்கே சங்கர மண்டம் இருக்குது எங்கே சங்கர மண்டம் அது நாம தீர்த்தாம்சர் வயசானவர் 85 வயசுக்காரர் அங்கே ராஜராஜேஸ்வரர் பிரதிஷ்டம் பண்ணுறார் அந்த ஊரில் இருந்துட்டு இவாளுக்கு தோம் பண்ணிட்டு அங்கே உட்கார் அது ரெண்டு ஒரே இலக்கணம் நான் புதுப்பிரையில் அனுப்பிச்சுடுறேன் நான் வந்து வரேன் பின்னாடி வரேன் உங்கள் இதெல்லாம் மண்டலாபிஷேகத்துக்கு வந்துடுறேன் இன்றைக்கு தயவு செய்து புதுப்பிரையில் புதுப்பிரியா போட்டாங்க புதுப்பிரையில் வந்து கும்பாஷம் முடிஞ்சுட்டா ஐஐடி இந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு பெரியவா போகலாம் பெரியவா அதை வச்சுட்டு போகல பெரியவாளை ஒன்று நம்ம பெரிய பரமேஸ்வரன் அவர் கையில் அவர் சுத்த சட்டி வந்து கை இதில் விஷம் இருக்கு ஜாக்கிரத ரொம்ப பொல்லாதவர் அன்னைக்கு ராமூர்த்தி சேபராமூர்த்தி கல்யாணம்
சிவபுரம் முடிஞ்சுதான் விஷயம் கொண்டு போடுறான். சொந்த மறுமலையும் அக்கா பொண்ணு இந்த அத்திமரை ஏழை நல்ல பண்ணிக்கிறேன் நான் மட்டும் பார்த்தா நம்ம கேட்கல. அதனால மெட்ராஸில் ராயபுரத்தில் ரயில்வே கோட்டேஷன் அதில் ரெண்டு கோட்டேஷன் இருந்து அதில் கல்யாணம் திருவாரண ஆயிடுச்சு போய் நான் ராஜாஜி பேசிக்கு அழிச்சுட்டு போகணும். உட்காந்தோடனே நீங்கள் நான் உட்காண்ட கீழே உட்காண்டேன். நீங்கள் எத்தனை பேர் ராமூர்த்தி அது கல்யாணத்துக்கு போகணும். ஒரு லாரி வரவழி நேரம் ஒரு கூட்டா லாரி போட்டுறாங்க. லாரில எல்லாம் ஏறக்கூடாங்க. எல்லாரும் சேவ் கல்யாணம் கேப்பூர் ராமூர்த்தி கல்யாணம் எங்கிட்ட ஒத்துக்கூடாது. என்னை ஒத்துரு கடிச்சு சாப்பிட மாட்டேன். இத்தனை பேர் கேட்கலையோ நான் பார்த்து இவங்கெல்லாம் கொடுத்துக்கிறேன் அந்த ஆளை பேசிக்கிறேன். எனக்கு ஒத்துரு வேண்டாம் நீங்கள் எத்தனை வேண்டாம் அத்தனை பேர் போயவான கல்யாணத்துக்கு கொடுத்தோம். குட்ட குழந்தைய அப்படி வச்சு எங்களுக்கு குழந்தைகளே வச்சுருந்தாங்க. ராமூர்த்தி கல்யாணத்து நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். போயிட்டு வந்து நான் இங்கேயே இருக்கேன். நான் இங்கே வந்து இல்லை வந்த பொண்ணு நான் போகிறேன் போகிறேன்ட்டேன். அப்போ நான் இங்கே இருந்து போய் மடத்துக்கு வந்தேன். அது இது சமுதாயத்துக்கு வந்தேன் பேசிட்டு பற்றி கட்டணும் முடிச்சா முடிச்சா பார்த்து பூஜை நடந்தேன். அதுக்கப்புறம் பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் ராமூர்த்தி சர்ஃபிட் கர்மாயிருக்கு ரெண்டு காரணம். ஆறு மாதம் தீட்சை உண்டு கல்யாண தீட்சை ஆறு மாதம் உண்டு. அது தவிர வந்து புதிய பிள்ளைகள்ட்டேன் சமையல் பிறந்தநாள் கிடையாது. திருவாரூர் ஜெயராமனை கொண்டு விட்டேன். அவன் அசட்டு ரெண்டாவது கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இருந்தான். புதுப்பிள்ளைக்கு மாட்டேன் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரே பிச்சு தான் இருப்பேன். ரெண்டு பிச்சையில் அங்கே புதுப்பிள்ளை பிச்சை அனுப்புறம் பெரிய சாப்பிடும் அதில் அந்த இதெல்லாம் வச்சுக்கல. அதெல்லாம் தேசம் போனோம்னா சமைக்க ரெண்டா பாலும் கோவிலில் போடணும் பயமாக இருக்கிறது. அப்புறம் கெண்டூர் போனால் அது போனால் போனால் நான் ராத்திரி வந்து பெட்ரோல் போவேன். ராத்திரி போவேன் ராத்திரி எடுத்து அங்கே அந்தந்த ஊரில் ஃபிக்ஷன் இருந்து. ஸோ இப்படியாக உங்களுடைய லைஃப் இது பெரிவாக ஆரம்பிச்சது. ஸோ இது சாப்டர் ஒன் சாப்டர் டூக்கு அப்புறமா வரல. அப்படி டூ நாளைக்கு விட்டாத்துக்கு ஆள் கிடையாது. நான் புதுசு அந்த ஏந்து போட்டு கொட்டை எடுப்பு தான் ஒன்னா ஏந்து போடணுன்றேன். நான் சாணத்தை எடுத்து பூஜை போட போடணும். இதை வச்சு அதை போட்டு பழகிசல் இருக்கு. என்ன ஒன்னா சாணம் வந்துட்டு வந்து உட்காந்துட்டு அற்பகரையில் போட்டேன். உடனே எஸ்ஐடி போட்டுருந்தேன் ஒரு இடத்து போட்டுருந்தேன். பூட்டி எடுத்து பூட்டியை விட்டுருந்தேன். பூட்டியை பருப்பு வந்து சாத்தை கஞ்சி எல்லாம் கீழே விடாது பருப்பு வந்து போச்சு பூசி எல்லாம் தள்ளி போட்டேன் பட்டி கஞ்சி கொண்டாங்க. சர்க்கரை கஞ்சி கொடுத்தாங்க. குமுக்கு வாங்கிட்டு வாசியாக குமுக்கு ஒரு கொடுத்து குமுக்கு போட்டு குமுக்கு போட்டு முதல் பூத்தாலும் கொடுத்து இப்போ இந்த இது பிடிச்ச கஞ்சி இது இப்போ வந்து என்ன பண்ணுற மேலே இருக்கிறத தனியாக ஒரு பக்கத்து எடுத்து வருஷம் நடுவில் இருக்கிறது சாம்பார் சாப்பிடுறேன் பணசாலை கொஞ்சம் ஐம்பது பேருக்கும் இங்கே வந்துருந்தது. எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. எல்லாத்தையும் எழுப்பிடணும் எழுப்பி எல்லாத்தையும் எனக்கு வெளியே போட்டு இருக்கணும். எல்லாம் வெட்டு விட்டு
தம்பி நான் தான் பண்ண போறேன் தம்பி கொஞ்சம் அவனுக்கு ஆள் அடி ஆள் நிறைய இருந்தா ஆடை ஆள் வச்சுட்டு நான் தான் எனக்கு தெற்கு கட்டிலும் சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருந்தான் பெரியவா திடீர்னு அந்த ஊருக்கு போய் திடீர்னு போட்டேன் வந்து அண்ணன் போய் படுத்துட்டா வாசல்ல சாருக்கு தெரியாது காசில வந்து ராத்திரத்துல வந்து தம்பி எவனா அடி ஆள் அடிச்சுட்டு அருவா அருவா வாசல்ல பார்த்தா பல்ல கூப்பிட்டா ஜவாந்து எல்லாம் யாருன்னு கேட்டார் அடிக்கப்பட்டான் அவன் அதனால பேச முடியல பெரியாள் அண்ணன் சண்டை சொல்றது அவன் ஏஜென்ட் கூட்டு ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னோட வந்தோம் என்ன சமாச்சாரம்னு கேட்டான் பெரிய ஊருக்குள்ள சண்டை அண்ணன் தம்பி சண்டை வந்து நல்லா அது வேணும் இது வேணுங்கிறான் எல்லாம் நீ தெக்கிட்ட வடகட்டில் ரெண்டி நீ எடுத்துக்கோ நான் அவனை பார்த்து உன் தம்பி பார்த்துக்கிறேன் போ கூப்பிட்டா அண்ணா என்ன சொல்கிறத நான் கேட்குறேன்னா தம்பி தம்பி என்ன சொல்ல நான் கேட்குறேன்னா ஒரு ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ் ஒன்றும் இல்லை எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாமல் பண்ணியிருக்கா இன்னைக்கு நாங்கள் வந்து இது கும்பகோணத்துக்கு போனேன் இப்போ மகத்துக்கு எல்லாரும் என்னை கேட்டால் மகத்துக்கு உழைவா பக்கத்தில் கேட்டுருந்தேன் இன்னும் மகத்துக்கு போகணும் பார்த்து போகணும் எல்லாரும் சொல்கிறாங்க என்ன எனக்கு தோணுது மகத்துக்கு தான் போவேன் இன்னும் வியாஜமாக வச்சுட்டு மகத்துக்கு போனேன் போனால் முகத்தில் போனால் கிட்டத்தட்ட 20,000 பேர் சாரம் பண்ணால் அந்த குடும்பம் மகாமகுளத்தில் அத்தனை பேர் பிராமணன் அப்ராமணன் மொத்தம் கூட பிராமணன் கிட்ட மொத்தம் கூட கூட போட்டோம் இல்லை நானும் சிவராஜன் ரெண்டு பையன் ரெண்டு பேர் தான் ஒரு பிராமணம் கூட அத்தனை பேரும் அத்தனை பேரும் சாணம் பண்ண சாணம் பண்ணால் இலை கீழே இலை இந்த இலையை அலம்புறான் தேங்காயை அலம்புறான் தேங்காயை உடைச்ச குடைக்கிறான் பழப்பழத்தை அலம்புறா அது போகணும் எத்தனை பார்க்க கிளம்புறான் எல்லாத்தையும் சாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறான் அத்தனை பேரும் இது பூரா புரோகிதம் நாளுக்கும் அத்தனை பேர் சாத்தம் அத்தனை பேர் ஒருத்தர் அரிசி வாழைக்காய் பூஷ்ணிக்காய் ஒருத்தருக்கும் மூட்டைக்கண்ணுக்கும் அரிசி அவள்கிட்ட தர்மம் இருக்கு ஸ்ரீபியோ வர்ணசேப்பியோ பிரச்சேதா பிரச்சேதான்னு சொல்லுவார் தீட்சந்த ஸ்ரீகள்கிட்டையும் அப்ராம் நாட்டையும் தான் சத்தியம் இருக்கு அவள் தர்மம் இருக்குன்னு சொல்லி அவளுக்கு தான் தெரியும் தர்மசாத்திரம் தெரியும் அந்த மாதிரி அந்த குறை அவள் அத்தனை பேரும் இன்னும் நான் கருணாநிதி பேசுகிறேன் அவன் பேசுகிறேன் மேடை பேச்சு தனி எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கா எங்கேயோ ஊர்லேருந்து வந்து பத்தில் வந்து இறங்கிட்டே இருக்கா 250 போலீஸ் 350 போலீஸ் பொம்மநாட்டு போலீஸ் அதை தவிர அவங்க 250 பேர் ஆம்பளை போலீஸ் இருக்குதான் வழுக்கிறதுக்கு குளம் நாங்கள் சாணம் மட்டும் வந்தோம் ஒரு பிராமணம் கூட இல்லை இன்னைக்கு அத்தனை பேர் அப்புறம் அதனால் வாழ்க்கை புத்தி இருக்குது அதனால் குஜட்ஜு கண்ணார ஜலம் தெய்வம் அது அதனால தெரியவால அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்து இன்னொன்றும் பெரியவா இந்த ஐயங்காரெல்லாம் 4,000 திரும்பி வந்தோம்னு வந்து எல்லாத்துக்கும் எதா இருந்தாலும் கும்பாட்சி மாட்டோம் எதா ஆட்டம் அதாவது சுத்து பண்ணா சரி நான் உயிரோட இருந்தாலும் சரி கல்யாணம் வந்தாலும் சரி 4,000 விதம் பண்ணுறான் அதாவது அது வந்து நீராள பார்த்தேன்னு நம்மளாம் வந்து இந்த தேவாரத்தையை பார்த்து சொல்கிறது இல்லை ரெண்டாவது பூஜையில் சித்தஞ்சிறுகாலே துண்ணை சேவித்துன்னு ஒன்றும் வங்கக்கடல் கிடந்த மாதவனிக்க சேவனே ஒன்றும் ரெண்டு திருவாரூர் முடிஞ்சால் தான் பூஜை முடியும் திருவாராதனம் அந்த ரெண்டு திருவாரூர் இது வந்து வடக்க நீங்க
வடக்க கோயிலில் போனாலும் ராமானுஜருடைய கோயில் ராமானுஜருடைய சிஷ்யெல்லாம் இருக்க வடக்க கோயில் எல்லாம் சிவகோயில் இங்கே பெருமை கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அவளுக்கு தமிழ் சரியாக வராது. இந்த வங்ககணி ரெண்டு பாட்டும் பாடுறாரு. அதனால் அது அந்த முடிஞ்சாதான் அந்த தமிழ் பாட்டு முடிஞ்சாதான் முடியுது. அப்படியே வச்சுருந்துருக்கேன். அதனால் 4000 திருப்பி வந்து படிச்சுட்டே இருக்கா 12 திருமுறை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆழ்வார் அழாதிகள்லையும் பாதி பேர் அப்ராமணர் இருந்திருக்கா இங்கேயும் அப்ராமணா இருக்கா நம்மளோட வழி இதில் வந்து நந்தனார் ஷெட்டூல் கேஸ் கூட இருக்கார். அதனால இதுலேயும் இருக்கா அதுலேயும் இருக்கா அவளெல்லாம் தெய்வமாக கும்பிட்டுருக்கோம். நம்ம கும்பிட்டுருக்கோம். ராமன் வந்து பெரிய நம்பியே நொத்தம் அவன் வந்து அப்ராமணம் அவன் காலெல்லாம் பிடிச்சி விட்டார்னு இது இருக்கு. அதனால அப்படிலாம் இருக்கு. அருணாசிரமத்தை பற்றி இல்லை அவளுடைய பக்தி தான் நம்ம வந்து பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஒரு நான் வந்து என் எனக்கு 90 வயசாகுது 12 திருமுறை படிக்கலை 12 திருமுறை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு பெண்ணெல்லாம் சரியாக தெரியாது நான் படிக்க முடியாது அதை படிக்கணும் அப்படின்னா நல்ல கிருஷ்ணன் தான் நல்ல கிருஷ்ணன் திருவாரூர் அவருக்கு எல்லாம் தெரியும். தமிழில் பெரிய ஹாரக்டர் அவங்க திருவாரத்தில் வந்து தேவாரம் படிப்போம். நல்ல கிருஷ்ணன் தான் நல்ல கிருஷ்ணன் தான் கதற்கடை வெங்கட்ராமன் ஒருத்தர் அவர் ரெண்டு இன்னைக்கு ஒருத்த வந்து டாக்டர் உட்காந்து உட்காந்து டாக்டர் நீ வந்தானே அவன் சுப்பிரமணியன் டாக்டர் குடி வீசவும் தெரியவும் அனுமோ இன்னும் 64 பேர் வச்சு 12 திருமுறை 40 நாள் படிச்சேன் படிக்க சொன்னான் படிக்க சொல்ல வேண்டியது எந்த அகரையில் அகரில் பக்கத்தில் சின்ன ஒரு ஆறு அது உடனே தினம் வந்து படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் சாந்தம் பண்ணுவோம் ஜப்பங்கள்லாம் பண்ணிடுவோம். உடனே கூப்பிடும் கிருஷ்ணனை கூப்பிடும்பா சாயந்தரம் சாயந்தரம் 7 மணி 8 மணி அதே அவனும் நெருவில் பிச்சை பிச்சை அதோடு சரி 6 மணி படுத்துப்பா பிச்சை பண்ணுவா மறுபடியும் நம்ம கூப்பிடுப்பா 4000 தீர்ப்பு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப வாடாப்படான்னு பிரியமா இருக்கும் முரணம் கொஞ்சம் அவன் என்னன்னா பாலு வாடா சந்தேகம் பண்ண வேண்டாம் அக்கறிக்கு அக்கறிக்கு சின்ன ஒரு வாக்கியம் இப்படி காட்டுவா கட்டாரு அது தண்ணி உரம் ஓடும் அது சிலதில் பெரிய அழுக்கு அன்றாத்துக்கு வச்சேன் விட்டு விட்டு இறங்கினேன் எங்கே போகிறேன் சந்தியாவரம் போகிறேன் ஜனம் அங்கே தான் பண்ணுறேன் அங்கே தான் பண்ணுறேன் இல்லை கிருஷ்ணன் கூப்பிட்றேன் அங்கே தான் கூப்பிட்றேன் தீர்மானம் வந்து கிருஷ்ணன் அப்போ ஜன கிருஷ்ணன் கூப்பிட்றேன் சந்தியாவரம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிவிட்டேன் என்கிட்ட சொல்கிற விட தானே கிருஷ்ணன் கோபுரம் இறங்கி இறங்கி கீழே இறங்கி போட்டால் அது வந்து கிட்டத்தட்ட பெரியவாரை கிட்டத்துக்கும் அந்த அகலி அந்த வாக்கியாளுக்கும் எடுத்துகிட்டு 60 அடி கிணறு மாதிரி 60 அடி இறங்கணும் கீழே இறங்கி அங்கே போனோம். போனால் அங்கே ஸ்நானம் பண்ண போனோம். ஸ்நானம் பண்ண சத்தம் கேட்டுது. என்ன சத்தம் தெரியாது ஒரு நாய் ஓடி வந்தது. நாய் ஒருசாக பார்த்து கொண்டு ஆகாசத்துல பாக்குறதா நாயி அப்படின்னு கமெண்டாரு வெளியே வெள்ளம் மரத்தெல்லாம் மரம் குடிசை அடிச்சு அடிச்சு ஓட்டமா ஓடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா நாங்க க்ளோஸ் அடிச்சு பிடிச்சி ஓடினேன். சந்தியா இல்ல நல்லா ஆச்சு 28 மணி 1000 மணி பெரியவா இருக்கிற கடை வந்து 40 அடி வருஷத்துக்கு தண்ணி வந்திருக்கு. அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறது குடிசை கழிச்சு மரம் அங்கே மட்டை எல்லாத்தையும் பிடிக்கும் மரம் அங்கே எல்லாம் பறக்கிறது அப்படி வருது. இந்த வெள்ளம் காட்டு வெள்ளம் நல்லா பட்டு அதே மாதிரி வந்து சத்தாராவில் நாங்கள்லாம் சாயந்தரம் இந்த மாதிரி டயம் இந்த கண்ணை குடிச்சி வாட காப்பி சாப்பிட மாட்டாருன்னா அங்கே ஜோக் போட்டுன்னு வந்துருந்தான் அவங்க வந்து அதான் காப்பி அதுதான் டிகேஷன் காப்பி இருக்கும் பாக்கிலாம் நெஸ்தான் போட்டுப்பேன். அவளுக்கு இப்போ கண்டக்காரர்களுக்கு இது மராட்டிக்காரர்களுக்கு காப்பி கொடுத்து டீ தான் போடுவேன். இப்போ வந்து கையில் காஃபி சாப்பிடணும் காப்பிக்கு நாங்கள் நான் தலைவர் பண்ணிருந்தோம் கண்ணாங்கன்னா இப்போ சீக்கிரம்லாம் கண்ணா சொன்னால் விட காத்தாக வெளியில் போட்டு வந்த பால் எரியதாக காஃபி சாப்பிட்டுருந்தாங்க எரிய நாங்கள்லாம் அஞ்சு பேர் வெளியில் போனோம். அன்னைக்கு ஒரு நாய் ஓடி இருந்தது அன்னைக்கும் அந்த நாய் அன்னைக்கு ஓவரம் பார்த்துருந்தது அது அப்பா இது ரேடுது ஏன் இப்போ கண்ணா நான் அந்தத்துக்கு வைக்கணும்னு தான் ஓடி கிடக்குது பிள்ளை ஓட்டினேன் பெரிய ஒரு மாதிரி ஒரு மேடை அதுக்கு உட்காந்துருந்தேன் அப்படின்னா அந்தது வைக்கினா அவங்க தீர்த்தத்தை கொண்டு வச்சு இதுக்கெல்லாம் வச்சு இங்கே விட்டான் ஒரு கிரமர்
ஒரு அதான் அந்த இது பூகம்பம் பூகம்பம் ஓ 4 செகண்ட் பெரியவாடே சுத்தி சுத்தி நாய் வந்து பெரியவா கூட மேனாக்கு கீழே வருமாமே அது உண்மைதானே விஜயவாடையில வந்தான் சபரியாசிரமம் இருக்கு சரபங்காசிரமம் இருக்கு வால்யவந்தனம் இருக்கு வாலிபதம் இடங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் இது என்ன பார்க்க வந்தியா அதெல்லாம் பார்க்க வந்து கேத்திரம் வந்து பெரியவாள் தான் பார்க்க உடனே எல்லாம் ஆசைப்படுது சிவா தரிசனத்துக்காக தான் வந்து போனாங்க போது கடைசியில் கடைசியே வாலிபதம் பண்ண இடத்த காமிச்சிருக்கேன் வாலிபதம் மேலே மேலே தான் வாலிபதம் இருந்தது பையன் சின்ன பையங்க அந்த இடத்த போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ராமுடும் உட்காந்துட்டாவும் விட்டு சொல்லி தெரிஞ்சு சொல்லி எல்லாருமே சேர்ந்து போகணும்ட்டான் இந்த கைடு நம்மனா மலை மேலே இருக்கிறது அவனுக்கு சோம்பல் தரம் ஒன்றும் ₹50 பணம் கொடுக்கணும் கேப்சா பண்ணுவோம் அவன் தண்ணியை போட்டு இருந்தான் மலை மேலே ஏறினான் என்ன இறங்குற வழியில முன்ன இறங்கி பிக்கிட வந்துட்டான் வந்தா அது அமாவாசை இருட்டு இந்த பக்கம் ரோடு போகுது அந்த பக்கம் போகுது அளவு காடு நம்ம மலை நாலு பக்கம் காடு ஒன்றும் தெரியாது எந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் பொகுது போகுது டே தேவடா பெரியவா சொன்னாரே நீ வந்து நம்ம சந்தைய அதுக்குள்ளே நம்ம போய் மாட்டேன்டமேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விசாரிக்கணும் இல்லை நம்ம என்ன ஒன்றே பெரிய தேவை நமஸ்காரத்தை போகணும் சிவரும் காப்பாட்டவாலாம் காப்பாட்டவாலாம் தெரியல அவுக்குது அது ஒன்று ஒரு நாய் ஓடிது நாய் பின்னோடு வந்தாங்க ஒரு அந்த இடம் வந்து 8 கிலோமீட்டர் ஒரு பல்லாங்கில் நாய் ஒட்ட விட்டு பெரியார் இடத்துல கூட வந்தாலும் நாய் வந்தாலும் பெரியார் தெலுங்கு எதுவும் கேட்குறேன் கூட இல்லையே தண்டி நீரும் அவன் சொல்லி அந்த பையன் சொல்லி அழுவும் போவோம் மகண்டியோட சூழ்நிலை அவட பிள்ளை பண்ணாச்சு ஒரு வாரத்தில் பல்லாங்க தான் வந்தோம் இடம் வந்துட்டு பெரியார் இடம் வந்துட்டு நாயோட வந்தோம் நாய் இல்லை பெரியவா அந்த மாதிரி பெரியவா அந்த மாதிரி நாய் சொல்லிட்டு இருந்த வரல பார்த்து ஏக்கு பூந்து தான் ஆமா நிறைய புஸ்தகம் போயிட்டு அவன் புஸ்தகம் போடுவார் இல்ல ரொம்ப போகாரமா போகிற பிள்ளாதவன் காசி யாத்திரைக்கு போயிட்டு இருந்தான் காசி யாத்திரை போடும்போது அவனுக்கு ஒரு நாய் வந்தது ஒரு சொறி நாய் பண்ணோட வந்துட்டே இருந்தது மேனாக கட்டியிருக்க அந்த பல்லாங்க பக்கத்துல 32 ஆள் இந்த ஆளுகள் அதெல்லாம் மலை மேல போட்டால ஜாஸ்தி ஆள் நேரம் ஜாஸ்தி டபுள் ஷிஃப்ட் போடுவார் 40-30 கிலோமீட்டர் கூட உங்க காட்டுல பாத்திருக்காரு டபுள் ஷிஃப்ட் இருக்காங்க நிறைய 32 ஆள் பிராமணால ஒரு 10-15 பேர் சிமிழி வாங்கி இவன் ஒரு 10 பேர் சுந்தரம் மதுரை சுந்தரம் எல்லாம் பிராமணால ஒரு
அவங்க பொண்ணு கிட்ட 50 ஆள் இருக்கார் 50 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எழுந்தா எழுந்தவுடனே நாய் வாயில ஒரே ரத்தமா இருந்தது சொல்லி நாய் வாயில ரத்தமா இருந்தது ஒருத்தரும் கவனிக்கல உப்பு நாய் வாயில ரத்தம் இருக்கா நீ சொல்லி நாய் நீ போய் பாருங்க அது என்ன மோனோ 12 அடி வேங்க புலி புலியை கடிச்சு போட்டுட்டு நாய் தலையிலாமா வரும்போது இருந்தே இந்திரா காந்தி வரும்போது இருந்தே முதல் தடவை வரும்போது பேச மாட்டேன் வரக்கூடாதுன்னா பட்டா பேஷண்டாக நான் வந்து வெள்ளாம்பாடா பல்லுவோம் நான் பிரியாணி கேட்டு சொல்கிறேங்க ஒரு 10 நிமிஷம் சொல்லுவோம் வந்தா பொட்டாளிக்கு நமஸ்காரம் பண்ணா இன்னைக்கு மடத்துக்கு பட்டா ஏதாச்சும் வந்திருக்கேன் அப்போ என்னென்னா ஒரு பையன் வந்திருந்தான் பையனுக்கு சின்ன பையன் ஏதோ திரட்டு வர போக முடியாது வெங்கராஜர் யாருன்னா இங்கே ஒரு மடம் இருக்குது இங்கே உள்ளே கொட்டுப்பா இருந்தா வெங்கராஜர் யார் அப்படி பெரியவா சொல்றாளா எனக்கு தெரியாது என்ன வந்து கேக்குறீங்க எங்க போ உம்மட்ட நான் கேட்டா இல்லப்பா நீ பெரிய வக்கீல் போறா உங்க அப்பா பெரிய வக்கீல் அவரு சிப்பி ராமசாமி எடுக்க உத்தரவு இல்ல நீ வக்கீல் தான் நான் சொல்ல லாப கேளு என்ன தி பார்ட்டி ஆஃப் காஞ்சிபட்டு ஐ ரிட்டன் எ ஸ்டேட்மென்ட் தட் ஜெயந்திர சசி இது பாட்டி போகுது காம கேட்டானா சங்கராச்சாரியத்தில் நான் நான் என்னமோ சங்கராச்சாரிய சொல்கிறது ஏன்னா 1000 வருஷம் இருந்தாலும் 8 வருந்தா நீங்கள் சங்கராச்சாரியம் தான் சங்கராச்சாரி 1000 சிஷியில் வைக்கலாம் 1000 மடம் வைக்கலாம் நீ தான் சங்கராச்சாரிய இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அப்படி பெரியவா அது கொடுப்பதில் சொல்ல சீன் பண்ணேன் நீ அப்படி சொல்லிட்டு இருக்கே அப்படி அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணும் பிள்ளாட்ட ஒரு விஜயம் பண்ணணும் எனக்காக ஒரு காரியம் நீங்கள் செய்யணுங்க என்னால் முடிஞ்சால் செய்வேன் எனக்கு வயசு கண்டது இல்லை காது கேட்குறேன் நான் ஒன்றும் பண்ண முடியல சொல்லு சொல்லு இந்திரா காந்தி ஆசைப்படுறேன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறேங்கிறான் பார்க்க உடனே இருக்கிடத்துலேயும் தியானம் பண்ண சொல்லு பகவான் இங்கே நிறைஞ்சிருக்க அத்வைத விலாசம் இல்லை இந்த கோவிலில் இருக்க ரொம்ப நாள் ஈஸ்வர் குடும்பம் இருக்குது என்னை பார்க்கணும்ல நான் ஒன்றும் கிட கிடமா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் படிக்கலை நான் ஒன்றும் பெரிய முடிச்சே பண்ணுறேன் ஒன்றும் தெரியாது இல்லை அவன் பெரிய பிரைம் மினிஸ்டர் பண்ணுற அவசியம் இல்லை நமஸ்காரம் பண்ணா எனக்கு வரணும் கொடுத்துக்கள் நான் அவளை அழைச்சி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன் வேறு எதுவும் நான் ஒன்றும் கேட்கலாம் ஒரு தடவை வந்து பார்த்து 20 பேர் வந்துட்டு போகிற 8 பேர் வந்துட்டு போகிறான் இவ்வளோ சொல்லிக்காமல் வரலாம் வந்தால் நீங்கள் கொடுத்துட தரிசனம் பெரியவாட்ட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதால இதெல்லாம் கொடுக்க வந்துருக்கு ப்ரோட்டோக்கால்லாம் கொடுக்க வந்துருக்கு நிறைய இதெல்லாம் கொடுக்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண வந்துருக்கு நான் வந்து வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கேன் அல்ல சரி உங்கள்கிட்ட பட்டா மடத்துக்கு பட்டாமே போயிட்டு வரப்போ அழிச்சு கண்ணு கண்ணாடி கேட்டுன்னா பாட்டாக எரிக்கி கண்ணை எரிக்க முடிவிட்டா உட்காந்துட்டேன் ஜானகிராமியை கிட்டே இருந்தேன் அவர் ஹிந்தி தெரியும் அவர் வந்து சுவாமிஜி இது பண்ணுற தபஸ் பட்டா இது பண்ணுறாரு ஒன்றும் வேண்டாம் அவர் பேச பேச வேண்டாம் அவர் பார்த்ததே இருக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் நான் ஒன்றும் இல்லை சாமியில் ஒரு நிமிஷம் கண்ணால் பார்க்கணும்னு ஆசை அந்த தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம் உலகத்தில் எதோ பிரபஞ்சத்து பரவாயில்லை பார்க்கணும் உலகத்தில் செத்துக்கோட்டுக்குள்ளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது போதும் தான் அரை மணி உட்காந்து போயிட்டேன் பிள்ளைங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாம் தரம் வந்தேன் ரெண்டாம் தரம் ஒரு கலாட்டா டிஎம்கே காரர் ரொம்ப சென்று அவர் வெளியில் இருக்கோ தழிச்சு அப்படி அழைச்சி காரில் அழைச்சி போய் அடிச்சு வச்சு வரணும்னு விட்டான் ரெண்டாம் தரம் பிரச்சனை இல்லை பிரதர்ஷன் விட்டு போயிட்டான் ரெண்டாம் தரம் பெரிய பேச முடியல மூணாம் தர கம்பிக்கு வந்தா அப்போ தூத்து போயிட்டான் தூத்து போட்டு பெரியா வந்து சஜேசனோட பேச மாட்டேன் அவரோட பேச மாட்டேன் என்ன பேசினா அன்னைக்கு அஞ்சு என்ன பேசினா அங்கே வந்தா சத்தாராக வந்தேன்
நீங்கள் இந்த முதல் ரெண்டாவது தடவை சத்தாரா கேம்ப் இருக்கும்போது அப்போ ஃபுல்லாக கூட இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி பெரியவா நிறைய இடத்துல கேம்ப் போயிட்டுருந்தேன். அப்போ பீடாதிபதியாக இருக்கும்பொழுது, இந்த பீடாதிபதியாக இருக்கும்போது நீங்கள் கூட போயிருக்கல? நீங்கள் பூஜை முறை பெரியவாளுக்கே போட்டிருக்கல? ஆமாம். அப்போ அப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குமாமே பூஜை முறை உள்ளுக்குள்ள போடுறதுனா? பெரிய மேனேஜர் வந்தார், பெரிய மேனேஜர் வந்தாச்சு. நான் வந்து சின்ன புது புது சூப்பர் தான், ட்ரைனிங்னு சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. முதல்ல என்ன வேணும்னா, எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் பத்து தேய்க்கணும், பத்து தேய்ச்சி மாதம் நடக்க பண்ணணும், பத்து தேய்ச்சி பத்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் படுதா போடணும், படுதா பார்ப்போம், வில்வ கட்டணும், சந்தன அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ள பூஜை கிட்ட போகணும். ஓ, பெரிய வந்து சாணம் எடுத்து விட மாட்டேன். சாணத்துக்கு எல்லாம் ஊரும் போயிப்பா, நம்மளை மேய் போடுவோம், புள்ளி செய்யணுமா அரை ஒத்து தான் பண்ணணும், உப்பு அரை ஒத்து தான் பண்ணணும், படிக்கிற விடலாம். சாணத்துக்கு விட மாட்டேன். சாணம் பண்ணப்புறம் காலில் ஜலம் விடணும்னு ஒன்று, அதுக்கு எங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். முதல்ல தானே எடுத்து வெள்ளி சோழ தனியாக ஊருக்கு விட்டுருவோம். இது காலையில் அதுக்கப்புறம் 1.5 லட்சம் ஒரு வருஷம் கழிச்சு தான் காலம் கழிப்பேன். காலையில் பாதத்தில் ஜலம் பயமுறுத்துவேன். உள்ளே போனோடனே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், காட்டில் விடாது, தண்ணி குடித்தா கூட சாணம் பண்ணுவோம். சைத்தா வந்து போய் தீர்த்தம் சாப்பிட்டான், தீர்த்தம் சாப்பிட்டு கிராமத்துக்கு கிராமம் சாப்பிட்டு சாணம் போட்டு சாப்பிட்டேன். காட்சி வைத்து சாப்பிட்டு சாப்பிட்டு இதுவரை சாப்பிட்டு சாணம் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பூஜை முறை பண்ணணும். பூஜை முறையில் பெரிய மேலே தொட விட முடியாது, தொட்டால் அது சங்கு ஜலத்தை சொன்ன கை இது கீழே தேய்த்து ஒரு வாரம் மாதிரி தேய்ப்பான். போதும் அதாவது அதோட சந்தோஷம் ஓடும். இங்கே போனோடனே பரமேஸ்வரன் ஆகிடும், எங்கே நெட்டு போகணும் பூஜை பண்ணி. சார், பழங்கள் இருக்குது, பழங்கள்லாம் கொண்டிருப்போம். பழம் காயாக இருந்ததுன்னா பூஜை தூங்கி விட்டேன். அப்படியா? புரிஞ்சு பிள்ளை தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து பழுத்து மாங்காய் மாம்பழமும் அழைப்பு தூக்கி விட்டு இருக்கணும். பழம் அப்படியே ரைப்பாக இருக்கணும். அதே மாதிரி பாயசம் கொதி கொதி கொண்டுக்கூடாது. பாயசம் கொதிக்காக இருந்ததுன்னா கையில் இருக்கிறது தீர்த்த தேர்ந்தெடுத்து ஓடும். அது சாமி சாப்பிட்றத நாங்கள் சுட்டு கொண்டு விட்டுருவோம். அப்படியே தண்ணி தண்ணி ஓடும், அது பாயசம் ஓடும். ஆறி தான் ஆறு பண்ணணும். உங்களுக்கு வெளியே பார்த்துருந்தோம், நாங்கள் தூக்கி வந்து வைப்போம். நல்லா வெளிப்படுத்து வெளியே பார்த்தா அங்கெல்லாம் வந்து நம்ம மாத்திரை தான் இது பண்ணுறாப்புல நமக்கு வெளியே பார்த்துருக்கோம். கூட விவாதம்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ விவாதம்லாம் கரெக்டாக இருக்கும். பரமேஸ்வரன் மாதிரி அதெல்லாம் விஸ்தான் வந்து பால விஷயமாக தெரியும். தியானம் அடிச்சுக்கிறது அப்படி எப்படி பண்ண அவங்களை தியானம்னு கேட்டேன். நான் பால விஷயம் பண்ணிக்கிறாப்பில்
உறுதி பண்ணணும் தியானம் பண்ணேன். நான் ஒரு தியானம் பண்ண இப்படி பண்ணேன்னு கேட்டேன். பால விஷயத்தும் போது உத்தாட்சம் வரையில் ஒரு பழம் பழம் வந்து முன்னாடி பண்ணு இது பிரகாஷம் குப்பு திரும்பி பார்த்து அப்படி ஃபேஷ் அப்படி பால விஷயம் பார்த்து தீபாதான் கட்டக்குட்டியாக அந்த உடம்புக்கும் தீபாதான் சாமிக்கு ஃபேமஸ் கண்கொள்ளாக கட்டு தீபாதான் பார்த்துக்க முடியாது ஒரு அர்த்தம் திரும்பகம் ரொம்ப சுட்டு பிரசாதம் கொடுவோம் பிரசாதம் கொடுப்போம் தாட்டு தீர்த்தம் தீர்த்தம் கொடுப்பா தீர்த்தது வெள்ளி தங்க உதிரணி அவளுக்கு திருவிழா இருக்கும் பாத்திரம் கொடுப்போம் சுபாஷிக்கு தங்க உதிரணி கொடுப்போம் வந்து அப்புறம் எல்லாருக்கும் ரெண்டு வழியும் குடும்பம் சில நாளைக்கு தான் குடும்பம் இல்லைங்களை விட்டு ஒரு மொழி கூட்டம் வந்து சேர்ப்பு தாச்சு இது மாதிரி தான் இருக்கும் எங்களை கூப்பிட்டு தீர்த்த கட்டத்துக்கு தான் தீர்த்தம் விட்டு சாமம் தீர்த்தத்து தண்ணி தீர்த்தத்துக்கும் இதாக எடுக்கும் ஒரு நாளைக்கு சிகை வச்சுருந்தோம் அவங்க கூப்பிடுவோம் ஒரு நாளைக்கு தாப்பு சோழம் கூப்பிடுவோம் அவங்க பாட்டிமா கூப்பிடுவோம் ஒரு நாளைக்கு வித்தாலாம் கூப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் தீர்த்தி பார்க்கணும் நாலு ரெண்டு இதை அஞ்சு மணி அது தண்ணியை போக முடியாமல் தீர்த்தம் உணவு கட்டுட்டோம் நாலு ரெண்டு அஞ்சு மணி அது அஞ்சு மணிக்கு எது பார்ப்பா பசி தாங்க போகிறோம் அப்புறம் அவங்க தீர்த்தம் பார்ப்போம் பார்ப்போம் இந்த மாதிரி தீர்த்தம் கிடைக்கிறது பிரசாதம் கிடைக்கிறது கூட ரெண்டாவது பிரசாதம் கொடுக்குறது அவள் வந்து தங்கையால் பிரசாதம் எடுத்துக்க மாட்டாள் வெள்ளி கொடுக்குற மாதிரி அப்படியே நாங்கள் கொடுக்கணும் தட்டு விட்டு மரத்தட்டு முதல்ல வெள்ளித்தம் தாம்பாளம் இருந்தது வெள்ளித்தாம்பாள் விட்டாருன்னா பெரிய கொடுத்து வெள்ளித்தாம்பாள் பிங்கன்னு போக விட்டேன் திருப்பி கேட்கக்கூடாது இதுக்கு முன்னே எடுத்து போட்டோம் உண்டுதான் என்னதுன்னு அவன் மட்டும் போட்டோம் போட்டேன் இந்த வெள்ளி தாம்பாள் திருப்பி போகிறேன் அப்புறம் வந்து மரத்தாம்பாளம் எடுத்து அசோகா அந்த ஹோட்டல் அசோகா கிருஷ்ணன் செட்டி ஒருத்தம் அவருடைய தட்டு கொஞ்சம் இருந்து தட்டு அசோகா போட்டு மரத்தட்டெலாம் கொடுப்பேன் நீங்கள் தண்ணி உமா வந்து அடிச்சா நாங்கள் எடுத்துக்கணும் பெரிய தொட்டு ஒரு பிரசாதம் இருக்குது தையங்கவே கொடுக்க மாட்டாங்க பழம் கூட நல்லா எடுத்து வச்சா தான் கொடுப்போம் அப்படியே வச்சு தான் கையால் வந்து எடுக்க மாட்டேன் ரமேஸ்வரன் பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் எல்லாம் இருக்க முடியாது பிரசாதம் வாங்கிறதுக்காக நான் எல்லாரும் இருக்கேன் இல்லைன்னா இது சாதம் இதாகிட்டுன்னு உச்சாவதாங்க போக முடியாது பதிலாக நடக்காது உத்தரவாண்டி தான் போகணும் யார் கட்டணுமா ரயிலில் போய் உட்காந்து நான் எப்படி அழைச்சிட்டு இருக்கேன் அப்படியே ஆமாம் யார் கட்டணுமா அழைக்கணும் ஹோட்டலுக்கு எப்படி கேட்காம அவ்வளோ திரும்பி வருவாள் கார் எடுத்தோம் போய் சொல்லுவாங்க ஏன் போய் சொல்லு எங்க இருந்தாலும் அழைச்சோம் டெல்லியில இருந்தா அழைச்சோம் யார் கட்டணுமா நம்ம ஒன்றும் இருக்காது அழைச்ச வரணும் சொல்லிதான் போக முடியாது பிரசாதம் வாங்கி உத்தரவு வாங்குறதுக்காக நான் தான் பார்க்கணும் ஏழை கிழமை 12 மணி ஆயிடுது அப்புறம் பிரசாதம் கிடையாது வேளாண் வெள்ளி ரெண்டு வெள்ளி ரெண்டு நாள் பிரசாதம் கிடையாது உச்சாம் வந்த நீ உச்சாம் கரையில் கொடுத்தாங்க வேற ஒன்றும் இல்லை உச்சாம் கரையில் உண்டு பை ஊருக்கு போக வேளாண் கிழமை சாயந்தரம் 12 மணி ஆயிடுச்சு நான் போய் நாளைக்கு போவேன் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொடுத்தா வேற வேகக்கிழமை 12 மணி ஆயிடுச்சுன்னா அதுவே ஸ்ரீ வரணும் வேகக்கிழமையே ஸ்ரீ வரணும் பிரசாதம் கொடுத்தாங்க அது மாதிரி ஒரு சில லட்சம் நிறைய இருக்குது வேலை இருக்கும் செவை கூட்டம் நிறைய இருக்கு நிறைய பேர் இப்போ நிறைய பேர் சம்ஸ்கிருதம் படித்த வித்வான்கள்லாம் வந்திருக்கேன் நிறைய பேர் நிறைய கூட்டங்கள் நிறைய வந்திருக்கு இந்த பண்டிதரை கூப்பிட்டுங்க பண்டிதரை கூப்பிட்டுங்க எது எந்த பண்டிதரை கூப்பிட்டோம்னா சம்ஸ்கிருதம் படிச்சாலும் கூப்பிடுங்க மூவே உட்காந்து கூப்பிட்டு அப்ராமன் சட்டை கூப்பிட்டு சட்டை எப்படி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறவங்க அவங்க கூப்பிடுங்க பண்டிதர்கள் பண்டிதர் பெரிய பண்டிதர் அமிர்த கஸ்தம் சொல்றது
அது விடுகிறது பௌத்தம் உற்சாகம் பண்ணுறது பெரிய பண்டிதர் இருக்கார் பண்டிதர் கணேச பண்டிதர் இருக்கார் சௌக்கிய வார்த்தை சௌக்கிய வார்த்தை அப்புறம் போகணும் அடிக்கடி வருவோம் சௌக்கிய வார்த்தை கட்ட காப்பாற்றுறது கட்ட காப்பாற்றின்றது இல்லையா கட்ட காப்பாத்தின் மனம் கேட்பாங்க கட்டக்கா போய் எப்போ வந்தாலும் கட்டக்கா பார்த்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு ஆங்ஸியஸ் குயூஸாக இருந்தது அன்னி கொஞ்சம் பெரிய போய் படுத்துட்டேன் இவங்க இங்கே வாங்கி படுத்து சாப்பிட்டு போய் படுத்தணும் அசில பாராகிராஃப் டியூஷன் பண்ணி யாருங்க நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் நாங்கள்லாம் வந்து எல்லாம் அங்கெல்லாம் தொழில் இருக்குது அந்த தொழிலாக இருந்தால் தொழில் நாங்கள் வச்சுக்கிறோம் பரம்பரையாக கிடையாது வைத்தியம் பார்ப்போம் வைத்தியம் எங்கூர்லேயும் கூட வைத்தியம் தான் வைத்தியம் பார்ப்போம் ஜாதகம் பார்ப்போம் எங்கள் அப்பா ரொம்ப வியாபாரமாக இருக்காரு எங்கள் அண்ணன் வியாபாரமாக இருந்தார் நான் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கஷ்டக்காரன் கொஞ்சம் விஷயம் கூட வராது நான் ஜோசி சொல்ல பலிக்காது கிட்ட மாதிரி பையன் சிந்துக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தது திரும்ப ஒரு நாளைக்கு சேர்ந்து திரும்ப அழுதுங்க எங்கள் அம்மா சொல்லிட்டு சங்கராச்சாரியருக்கு போய் பாருங்க மூலம் நமஸ்காரம் பண்ணுறது அவர்கிட்ட பேசாச வேண்டாம் ரொம்ப உயர்ந்து அம்மா சொல்ற போனேன் பாசப்படியில் உட்காந்துருக்காரு பாபா உனக்கு தான் பார்த்துட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காரணம் ரொம்ப ரொம்ப நல்லா இங்கே எங்கள் மனத்தில் இருக்கிறவங்களை கல்யாணத்துக்கு கூட ஜாதகம் போய் பார்ப்பாங்க உங்கள்கிட்ட நான் ஒரு சந்தோஷம் யோஜனை பண்ணுவேன் ஜாதகம் எவ்வளோ தொகுத்தாங்கள் நான் ஜாதகம் பலிதமாக இருப்பேன் ஒருத்தர் ரொம்ப சொல்லுவோம் நல்லா சொல்லுவோம் பலிக்கும் வாக்குப்பள்ளி வந்து அதனால தெரியும் நீ என்ன பண்ணிட்டு நான் அப்பா தொழில் பண்ணிட்டு பெருமை தாங்கலை ஒரு கூட வாங்க வைக்க ஒரு சாப்பாட்டு வைக்கலாம் எனக்கு வைத்தியத்திலையும் பணம் வரல சரி நான் என்ன பண்ண என்ன பண்ணி கேட்க தெரியல உங்களுக்கு நீ காலில் கட்ட போட்டுருக்க ஒருத்தருக்கு என்னமோ எனக்கு தெரியாதுங்க எனக்கு பாதி கேக்க வச்சுக்கணும் மூச்ச கேட்கணும்னு எங்கள் அம்மா சொல்ல ஒருத்தர் சொல்லும் தோணுது எனக்கு தோணுது இந்த கை காலிலேருந்து ஒரு டீ போட்டாரு அப்படியே கையில் பிடிச்சிருந்தேன் பாதி எடுத்து இந்த சமாதானம் தான் வேதாத்த கொண்டு பாதி பாதி நான் எது சொன்னால் ரொம்ப ஆம்பளை குழந்தை போகிறேன்னா ஆம்பளை கூட குழந்தை போகணும் மூணு பிள்ளை போய் அப்போ இருந்தது கண்டிப்பாக இருந்து நேரம் நீ சௌரியமாக இருக்கும் நீ மாடி விடுக்கிட்டு எனக்கு மூணு பிள்ளை இருக்கான் பையன் ஒருத்தன் பிஏ ஹானர்ஸ் படிக்கிறான் இன்னொரு பையன் ஏதோ படிச்சிருக்கான் ரெண்டு மகளுக்கு நல்ல இடத்த கல்யாணம் இருக்கேன் சுத்தமாக இருக்கேன் இன்றைக்கி அவர் கொடுத்தா கொண்ட கட்டை இல்லையா சுத்தமாக இருந்தது அதனால தான் அவரை மறக்கலை அவரை மறக்கலை அதனால தான் கட்டை காப்பாத்தின்னு இருக்கேன் நான் மறக்கலை இந்த மாதத்துக்கு ஒரு வந்து நினச்சி போய் ஒரு நாளைக்கு பத்து பர்சன்ட் இருப்பேன் நம்ம காலையில் சௌரியமாக இருக்கும்னு தோணிக்கிறேன் இந்த கட்டையில் காலையில் இருக்கிறவங்க தொட்டு பார்ப்போம் நான் என்ன மாதிரி கொடுத்தாலும் பதிக்குங்க நான் ஏதாவது நல்ல தூங்குத்துக்கு வந்து அதுக்கு பாம்பு கடிச்சிருந்தோமோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பேன் பாம்பு கடிச்சாலே சேர்ப்போம் அப்படி காப்பாற்றிட்டு இருக்கு அந்த கட்டை இதில் இருந்தாங்க கடவுள் அந்த மாதிரி தூங்குறாத்துல என்ன பண்ணால் சவுண்டு சவுண்டாக பேசுங்க போயிருந்தேன் சவுண்ட் இல்லையே கிட்டக்கு வந்துடுவா இல்லை அதுக்கு கிட்டக்க வந்ததெல்லாம் இது இதுவாகாது இது கரெக்ட் டிஸ்டன்ஸு சவுண்டு மட்டும் ஒரு காலத்தில் ஒரு பொம்மராட்டி ரொம்ப சாது நல்ல பிள்ளாட்ட பக்தி உள்ளவர் அடிக்கடி பிள்ளாட்ட ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி தோகி வந்திருந்தா பெரிய திருமலை பிள்ளை வழியாக போயிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு மெட்ராஸில் இருக்கும்போது போகிறோம் அவர் வீடு பக்கத்தில் இருந்தது அவன் என்ன பண்ணால் இங்கே வந்தால் பெரியவாழ்கிட்ட
பிராமண குடும்பம் மலேசிங்கப்பூர்லாம் போனேன். மலேசிங்கப்பூர் இதெல்லாம் பேசினேன்.
இந்த படகம் இந்த ஊரில் தான் எங்கள் பசி வித்தியாபாசம் நான் கஷ்டமாக இருக்கேன். இந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணுக்கு விஷயப்படுது ஓ போய் மார்க்கள் வந்துட்டோம். அன்னியிலேருந்து இந்த பிராமணனுக்கு ஒரு காரணம் காரணம் செத்து போகிறதுங்க டெத்து டேட் அது. ஏன்னா 1000, 2000, 5000, 10000 சம்பாதிக்கிறவர் ரியல் எஸ்டேட்டில் குல்டர் அடிக்கிறவர் மூணு பைசா வரும். அப்புறம் போன போய் இது பண்ணுற ரெண்டு பேரும் அடிச்சு போய் இது பண்ணுறது கும்பல் மாதிரி வருவாங்க. டாக்குமெண்ட்லாம் பார்த்து சிகிச்சை பண்ணுறதுக்கு வருவார். இந்த அவன் அவன் வாங்கிட்டு போன பைசா அனுப்பிடுவோம். இப்படி பண்ணிட்டா போய் ஒரு காரணம் அவருக்கு இந்த அம்மாவும் ஒன்றும் படிக்கவில்லை. அம்மா எப்போ ரெண்டு சட்டம் ஒன்றுமே தெரியாது. அதாவது டெலிஃபோன் டெலிஃபோன் ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவர் வந்து அவளுக்கு ஒரு வீடு இருந்தது டீநகரில் ஒரு வீடு இருந்தது. இந்த வீட்டு மேலே கடனை வாங்கினேன் கொடுக்கன்ட்டேன். 1000, 2000 வாங்கி குழந்தையெல்லாம் காப்பாற்றணும். ரெண்டு குழந்தைகள் படிக்கிறது மூணு குழந்தைகள் படிக்கிறது இல்லை சாப்பிட்டுருக்கோம். அதில் செல் புது தரணும் அது கட்டணும் வேலை உதவி பண்ணணும் புடவை கொண்டு வைக்கணும் எல்லாம் வருது. துருக்கன்ட்ட கொஞ்சமாக வாங்கினோம் ரெண்டாவது 35,000 கடன் வந்துருச்சு. வீடு ஒன்று தான் வாஸ்தி ஒன்று ஒரு பைசா ஒன்று ஒரு அண்ணா வராது. பராபல ஒரு நாளைக்கு வரும்போது 10000 வரும்போதும் ஒரு அண்ணா வராது. அவன் எவ்வளோ அடிச்சு போவோம். இந்த மாதிரி ஏன் இவரோட 5-6 ஃப்ரெண்ட்ஸ் அவன்லாம் ஒரு கவுத்தல் தான் அவனுக்கு இப்போ விசாரிக்க புத்தி உண்டு அதிர்ஷ்டம் இல்லை கல்ல பண்ணுவான் பண்ணுவோம் தூக்கம் ஒன்றா ஒரு நாளைக்கு பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னான். உனக்கு மூணு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி நான் அது குழந்தை யாரும் உட்காந்துட்டு போது ஜூபிலி ஒரு பாப்பாண்ட பணம் கொடுத்தேன் பணம் வரமாட்டேங்குது அப்படின் அவர் வெளியே போட்டார். குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு படுத்து இந்த அம்மாவுக்கு தனியாக லோனாக இருக்கா. அந்த வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வேறு குடிக்கிட்டு கிடையாது ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது. அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது பேசவும் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது. இந்த மாதிரி டைமில் இந்த காலத்தில் இப்போ குழந்தைகள் எல்லாம் எஜுகேட்டடாக இருக்கணும் இருக்கணும் தெரியாது. டிவியில் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கா இருக்கும் போய் பாட்டி மாவு கொண்டு அப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணால் உள்ளே வந்து தான் ஒரு 5 தூங்கணும் வந்து எல்லாத்தையும் நான் ஜப்தி பண்ணுறேன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு என்ன வந்து பித்திரை பார்த்தா அது பார்த்தா கட்டி ஒரு சாக்கில் எடுத்து சாக்கு வந்தால் அதை கட்டி விடுவாங்க. ஒரு அண்டா அண்டாவில் எடுத்து அலுமினியம் வந்து பார்த்தா அந்த பார்த்தா அந்த பார்த்துறோம். இது இங்கே வெளியே இந்த வேலையை எடுத்துக்கி போட்டேன். நம்ம வேலை என்ன பண்ணு தெரியல ஒத்துரும் இல்லை மறுபடியும் வைத்தார் வாசலில் வந்து நல்லா வாசலில் ஒரு 100% போட்டோம். வெளியே பார்த்து இல்லையே படிதான் பட்டினியாச்சு நான் பார்த்து இல்லையே தெரியதான் இருக்கேன். வெளியில வந்து நிற்கிறேன் வாசலில் வந்து நிற்கிறேன் வாசலில் வந்து பார்க்க மாட்டேன் கண் தரங்கி இருக்கேன். உடனே சொன்னேன் 100% வாரண்டி பண்ணிருக்கேன் என்ன பண்ண தெரியல எனக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு தெரியல நான் பேசுனது இல்லை நான் அவரோட பேச மாட்டேன் நான் அவங்க கையை விட்டுருக்கேன் அதை பூஜை பண்ணுவேன் பெரியதாக இருக்கும் தியானம் பண்ணுவேன் மாட்டேன் என்ன இன்னொரு நீ கவலைப்படாத இந்த வீட்டில் போய் உட்காரு வீட்டில் போய் உட்காரு நான் பார்த்துக்கிறேன். காசில் போனால் 100 ஃபோன் பண்ணிட்டேன் நம்பரை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து 100% ஆகுது. ஒன்று ரெண்டு லாரி போலீஸ் அருள் அப்ப ஐஎஃப் அருள் ரெண்டு ஒன்றே வந்துட்டு ரெண்டு லாரி போலீஸ் வெளியில வந்து ஜனங்கள் திருடன்னா ஊர்ல எல்லாம் அடிச்சு வேட்டி எல்லாம் சட்டையில பண்ணிருக்கேன் சட்டையெல்லாம் கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு அடிச்சு பாட்டி விஜய் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு போயிட்டா அடிச்சுன்னு போன உடனே
அருள் என்ன கேஸ்னு திடீர்னு ஃபோன் பண்ணுறேன். ஆக்சிடெண்டாக கேட்டுக்கோங்க. இது மாதிரி அம்மா வந்து எனக்கு கண் வரணும் ஒரு விஷயம் செய்வோம். வான்பெயில் எப்படி விட விடாது பசங்களெலாம். அவள் பண்ணுறதுன்னா ரெகுலராக அவர் கோர்ட் ஆர்டர் வாங்கி பெயில் லீஃப் வந்து அவன் வந்து திருப்தி பண்ணணும். அம்மா தனியாக இருக்கிற போது ஒரு அம்மா தனியாக இருக்க போது உத்திரவே வீட்டில் இல்லாத போது வாட்ட கடைசி சீட்டாஸ் கொடுக்காம இவங்க பார்த்து அவங்களுக்கு இப்படி இப்படி இன்ஃபார்மேஷன் இல்லாமல் நான் பெயில் விட்டுருந்தேன். நாலு நாளைக்கு தலைவர்கள் போயிருந்தேன். மினிஸ்டர் பக்தஸ்தலத்தை பக்தஸ்தலத்தில் போலீஸ் மினிஸ்டர் அருள் தான் எனக்கு அருள்கிட்ட இல்லை. நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நாங்கள்லாம் இவருடைய இதே வந்து நாங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட்டில். இல்லை அவர்கள் வந்து நான் வந்து விஷயம் பண்ணுறேன் பார், நீங்களே பார்த்துக்கோங்க பார். அந்த மாதிரி சொல்லிட்டு வருஷமே ஸ்ட்ரீட் பஸ் நாங்கள் ஒன்று முடியாது அருளே போகிறது. இவெல்லாம் ஒன்று ஒன்று இவன் என்ன பண்ணிட்டா அந்த அஞ்சு பேரையும் அடித்து அவங்க இந்த இதெல்லாம் வேட்டிக்கிட்டுலாம் கவிட்டு காலில் டயரை போட்டு மதியானம் போட்டு கஞ்சி தான் இருப்பான். புத்தி பணக்கார இவன் அவட்டே வந்து சாப்பாட்டை விடாது காப்பிக்கு ஒன்றும் கூடாது ஒன்றும் கூடாது இல்லை ஒன்றும் விடாது உங்களை உணவுப்படி ஃபுட் என்டர் செல்ல எவரும் வரக்கூடாது எவரும் வந்து பார்க்க வரக்கூடாது. நான் பேர் கிடையாதுன்றான் பையனையும் பார்க்க முடியல. அந்த கஞ்சி எங்களுக்கு இருக்கிற கஞ்சி இது வந்து நாங்கள் போய் ஆரம்பிட்டோம் சொல்லிட்டோம் இப்படி உள்ளே வராது அருளை போகிறோம். அருளை போய் எல்லாருமா போய் நமக்கு ஃபேமிலி அஞ்சு நாள் ஆகிடுச்சு. அஞ்சு நாளாக கஞ்சி சாப்பிட்டுருக்கான். அஞ்சு நாளாக டிராயர் இது பேத்தியாக பண்ணி அருள் சொன்னால் இப்படி தூரம் தர்மங்கள் நீ பேசுகிறீங்கள பணம் கொடுத்து வச்சிடல நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துக்கல நீங்கள் வாங்கலை கோர்ட்டில் கேஸ் போடுவோம் நீங்கள் போய் ஜெயில் எடுத்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நான் ஊற்றி மாட்டேன் சட்டத்துக்கு விரோதம். அதனால ஒன்றே வந்துட்டு நீ இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க நீங்கள் எல்லாம் வேலை சொல்லிட்டீங்க அஞ்சாறு நாளாக காலி இருக்கு எனக்கும் கடவுள் கருணைன்னு எங்களுக்கு மதத்தில் கருணை எப்படி சொல்லுதாங்க நான் கருணையாக ஒன்று சொல்கிறேன். இந்த அம்மா வந்து அம்மாவை போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஆகிட்டு வந்து இந்த அம்மா விடு அப்படி இந்த அம்மா வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாருமா அவளுக்கு தூக்கம் தூக்கம் கொண்டாட்டி அண்ணன் அவர் வீட்டு வர வந்து அம்மா அவன் கால் பிடிக்க அம்மா எல்லாம் காப்பாற்றுவான் பிள்ளைலாம் அஞ்சு நாள் சாப்பிடலம்மா நல்லா பெரிய பணக்காரங்க அஞ்சு நாளாக கஞ்சி குடிச்சுருவோம் திப்பு சொல்லி டயர் வச்சு தர கரெக்டாக பண்ணுங்க வாங்கி கடன் கூட கூட வேண்டாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அம்மா உடனே உள்ள பணம் வைக்க கொடுக்காத தப்பு தான்ப்பா நான் உங்களை குறை சொல்லலை. ஏன்னா இந்த இது நான் எடுத்துன்னு ஒன்று இதை தான் கஷ்டமாக இருக்க வேண்டிய மனசு கஷ்டமாக இருக்க வேண்டியது பாதுகாக்க பார்த்துக்க சொல்லுங்க உடனே விட்டான் விட்டான் இந்த ஊடு விடலை தூக்க மாதிரி அப்படி பணம் கொடுத்து வரல அஞ்சு பைசா வந்து பெரிய தான் பணம் இல்லாமல் எங்களுக்கு பணம் இருந்ததுனால உங்களுக்கு பணம் வரல அப்படி பணம் வரல இப்போ கஷ்டப்பட்டு வரது தூக்கணும் கேஸ் கோர்ட் கேஸை போட்டேன். கோர்ட்டு கேஸ் நடக்கிறது பணம் கொடுக்கணும் டிகிரி ஆகிடுச்சு பணம் கொடுக்கணும் பணம் கட்ட முடியாது அஞ்சு பைசா விடுவாங்க அந்த மாதிரி இப்போ படித்த வரல உண்டு ஸ்கூல் எல்லாம் ரெண்டு வேலைக்கு போகிற அவங்க இல்லை உடனே தெரியாது ஹக்ரிக்கு போகிறோம் நாங்கள் நகரியில் இருக்கு சத்தாரு ஹக்ரிக்கு போன உடனே இந்த வேலை பயத்தும் வேற போட்டக்குள்ள ஒரு பிரச்சாடி மாதிரி நாங்கள்லாம் எதுவும் பிடிச்சி பிள்ளைகிட்ட பாஸ்ட் ஆஃபீஸ் வந்து கட்டிருக்கோம் ஃபோன் வந்து ஃபோன் வந்த உடனே வேலை பற்றி நான் வெளியே போகிறேன் சொல்லிட்டு கீழே கேட்டார். இப்போ உடனே நம்ம நான் போய் எங்கே பிடிக்க சோதனை மாதிரி பால் ஊப்பு தீர்த்து விடுவோம் வேலை பற்றி தீர்த்து விடுவோம் வேலை பற்றி பெரிய பணங்கள் அப்படி நாங்கள் ரொம்ப சீரடம் விடுவோம் சீரடம் வெளியே போயிட்டேன் தீர்த்த ஒன்றும் பால் ஊப்பு பால் ஃபோன் ஃபோன் வந்திருக்காமல் போயிருக்காரு உடனே ஃபோன் வந்துருக்காப்பா சரி ஃபோன் பண்ண பாடுதிய யார் பண்ண யார் பண்ணாங்க இந்த அம்மா என்ன சொன்னா அப்படின்னால இந்த அம்மா என்ன சொன்னா உனக்கு நாளைக்கு வீடு ஏலத்துக்கு வந்தது தூக்கம் கேஸ் போட்டு நிறைவே தூங்க முறையே சேர்ந்த என்ன பண்ணலாமா உங்கள்கிட்ட பணம் கிடையாது உங்கள்கிட்ட பணம் கிடையாது நாங்கள் யாரையும் கேட்க முடியாது பணம் கேட்காத சமையல இருக்கேன் தூண்டி வீட்டில்
வக்கீல் நாகராஜ் ஐயர் வந்திருந்தா அக்ரியில பாலு சொல்ல ஒரு அம்மா இது கடமை விட்டார் ரெண்டு வந்து நாலு கேரத்து கொண்டு விட்டார் இது வந்து இது வாங்கணும் ஸ்டே வாங்கணும் ஸ்டே வாங்கணும் அப்படி இல்லை வாங்க முடியாது அது எப்படி வாங்க முடியும் ஒரு 10,000 பணத்தை கட்டிட்டு டேங்க கையில் வந்து ஒரு கொட்டி வாங்க முடியாது சி படா சி சி படா சி படா மூணு தூரம் படா எனக்கு புத்தி சொல்றது ஒரு நான் கேஸ் பாருங்க பரி பார்க்கறேன்னு சொல்லி பெரிய இது சொல்றேன் அவங்ககிட்ட இந்த பெரிய வக்கீல் ஏஜென்ட் கே படா கோச்சிக்கிறாரு அவர் என்ன நினைச்சு கோச்சிக்கிறாரு நான் சார் சொல்லுவேன் நீ 5,000 கட்டேன் கட்டிட்டு பண்றானே பெரிய சொன்னா கேட்க மாட்டாங்க உங்கள்ட பணம் இல்லையா சார் அது இப்படி கட்ட முடியாது சரி போ அப்புறம் பேசு நல்ல போட்டான் போலி வேஷம் போட்டு கல்கண்டு திராட்சை நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சு நமஸ்காரத்தை பண்ணி போயிட்டு ஏலத்துக்கு படுத்து உங்கள் சிஷ்யர் ரோட்டில் நிற்கிறான்னு சொல்லுவோம் ரோட்டில் நின்றுக்கா சோத்துக்கு நின்றுக்கான்னு சொல்லுவோம் அப்புறம் ஒன்றே பெரிய நம்ம ரொம்ப உயிரோடு அப்படின்னா ரொம்ப உயிரோடு ரொம்ப உயிரோடு என்ன விஷயம் அப்படி ஃபுல்லு ஏலத்துக்கு படுத்து வருத்தப்பட்டேன் அதெல்லாம் சொல்ல இது 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 என்ன கிழமை சனிக்கிழமை தானே இது இந்த வீடு ஏழை ஜல்லாது தனிமொன்றுக்கு இல்லை இந்த வீடு வீடு ஏழைங்களாம் செல்லாது ஏழை தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகுது ஏழை எடுத்து ரெண்டு பார்ட்டியும் கைது போட்டு நாலு சாட்சியோடு போய் ஏழை ஆகிட்டு நாலு சாட்சி ஆகிடுச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உத்தரவு விட்டேன் செல்லுமாட்டு அவர் எங்க இருந்தார் இருக்கேன் பேசுனில சரி இனம் போட்டு போனேன் தெரியல என்ன பண்றேன் சர்வேஸ்வரன் ஐயங்காரன் குரு இல்ல கோவிலோட சிஷ்யம் எனக்கு வந்து ஒரு வயது பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அவர் எங்க ஒரு சட்டம் படிச்சார் பி எங்க படிச்சாரு எங்க பிஎல் எங்க படிச்சாரு லா எங்க படிச்சாரு இப்படி ஒரு சட்டம் சொன்னாரு இப்படி ஒரு ஆபத்துல வந்து இந்த மாதிரி சட்டத்தை யார் சொல்லுவார் எங்கேருந்து லா படிச்சார் மறுபடியும் போனோம் போனா கோர்ட்டு போனா கோர்ட்டு கொண்டு வராங்கன்னா மாதிரி கிளைண்ட் வேல்யூ ரொம்ப
அப்புறம் ஃபோன் பண்ணல அந்த அம்மா அந்த அம்மா வந்தாளா வீடு வந்துட்டு வீட்டுல இருந்தா சௌக்கியம் இன்னும் சௌக்கியமா இருக்காவா வீடு இருக்கு பாதிகை பெருவா யாரு கேட்டாலும் கொடுப்பாளா கொடுக்க மாட்டான் அப்படியா உத்ராட்சம் உங்கள்கிட்ட பத்து தரம் அரைஞ்சாலும் போக முடியும் அதுல சட்டம் கூடாது கண்ணமாமா குமரேசன் எல்லாம் இருக்கு உங்களெல்லாம் ஒரு மாதிரி நைஸா ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தா அப்படி இல்லாம வாங்க முடியும் மலைக்குடி கிருஷ்ணன் என்ன தேஞ்சு போச்சு அந்த பாதையை எடுத்து மறைந்தான் அவன் சீக்கிரம் நிறைய பணம் நிறைய கொடுப்பான் வள்ளி வரி கொடுப்போம் நிறைய நிறைய பட்சம் நிறைய பட்சம் கொடுப்போம் அந்த பாட்டுக்கு எடுத்துட்டு கைவிட்டான் பெரியாளுக்கு புது பாதை போட்டாச்சு அதுதான் போட்டுது அந்த பாதி போட்டாங்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் கொண்டு போய் வாங்கிட்டு வந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏறிட்டான் பாதி கேட்கிறப்ப ரயில் வர ஒரு கார் யார சிஎஸ்ஆர் கார்ல போய் கொண்டா வரல அதை ஏமாந்து திரும்ப முடியாது திருட்டு பார்த்து பாதிக்கலாம் திருட்டு எதுக்கு பெரிய கொடுக்க முடியாது அவன் உழையிடுவான் எங்களால் பாதி இருக்கு ஏது கொடுத்து யார் கொடுத்தாங்க பாதி கொடுத்தா எனக்கு மாட்டிருப்போம் அதனால அது ஒரு விஷயத்துல ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கொடுத்துருக்கான் இந்த சுட்டால சாணம் செஞ்சு வந்து பூஜை பண்ணிட்டு ஆகாரம் நியமத்தோட குழந்தை போட்டு இல்லை ரெண்டாம் டவுலத்துலாம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு வருஷம் பாதி கொடுக்கறதில்ல படுத்து விட்ட அப்புறம் வந்து பாதியை கொடுக்கறது யாரும் கொடுக்கறதில்லன்னு சொன்னா பாது கொடுக்கல பிரசாதம் கொடுக்குறதில்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து உங்களுக்கு ரயில்வேல கிருஷ்ணமூர்த்தி கலைஞமூடு கிருஷ்ணமூர்த்தி இருந்த வி கிருஷ்ணமூர்த்தின்னு பழஞ்சமூடு சொன்ன டாக்டர் ராஜு அவனுடைய அண்ணா ரொம்ப சிட்டர் அவனை பார்த்து வாங்கி போத்தோம் ராமஸ்வரன் வந்துட்டு போத்தோம் பெரியவாட்ட பக்தியாக இருக்கும் ரொம்ப தான் இருப்பான் வந்து வந்துட்டே இருந்தேன் ரயில்வே ரிட்டையர் ஆகிட்டேன் போனா மாவும் போன ரெண்டு கண்டு பெரியவாட்ட சார் வந்து ரொம்ப பிரியமாக இருக்கும் வந்து பெரியா பகவான் என்ன பகவான் என்ன இதுதான் பகவான் என்ன இதெல்லாம் பகவான் இதுதான் இதெல்லாம் வந்துட்டு பெரியாட்ட பாதி பால் கூப்பிட்டு வந்தேன் இங்கேருந்து யார் கேட்டால் கிட்ட முட்டை முட்டையை பாது யார் வந்தாலும் பாது கொடுத்து கொடுத்து யார் கேட்டாலும் கொடு யார் கேட்டாலும் கொடு வாரி விட்டல கடைசியில பெரியவா சித்தி அடைய போற இதை வந்து படுத்தபடிக்கே இருக்கா ஆர்எஸ்ஆர் வந்தார் லேப்டாப் மாதிரி இருந்தது லேப்டாப் நிறைய பெரியவாட்டு சாமான்கள் அதாவது கடங்களில் ஒரு ஐம்பது முன்னூற்றா சாப்பிடத்தில் ஒரு ஐம்பது எல்லாம் பார்த்தல பட்சத்தில் ஒரு நூறு இரநூறு அப்புறம் வந்து பெரியவாட்டு இது இருக்குது தெற்பாசத்தில் ஒரு ஐம்பது இருபது பெரியவாட்டு பட்சத்தில் ஒரு இரநூறு ஒன்று நிறைய இருந்தது எப்படி இந்த வாழ்ந்த பெரியவாட்டு சாமான்கள் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கிறோம் பாதுகா ஆறு மூட்டை இருக்குது எல்லாம் சந்தன சந்தன பாது சந்தன சந்தன பாதுகா நாலாயிரம் ரூபா வரும் சந்தன பாது தான் கொண்டு வரும் சந்தன பாது அதனால ரொம்ப வெயிட்டாக ஜாஸ்தி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால பெரியவாளர் போட்டு நடக்க முடியாது கை ரத்தம் வந்துடும் ஆனால் எல்லாரும் தான் கொண்டு பெரியவாள் கொண்டு பெருசாக பவித்திரம் கொண்டு வைக்கணும் கொண்டு வைப்பேன் அது ரெண்டு நாளைக்கு போட்டுப்பா மூணு நாளைக்கு விட்டுப்பா ரெண்டு மூட்டை எடுத்துருவோம் அது கொண்டாந்து வெங்கடேசன் கொண்டாந்து கொண்டாடாமல் அப்புறம் ஒரு நாளைக்கு கொண்டு நாளைக்கு அதை பாதி கொடுப்பா அம்மா நாளைக்கு கொடுத்துருவோம் அவளுக்கு வெள்ளப்பாறைன்னு ஒரு மரம் அது வந்து கேரளாவில் இருக்கும் ரொம்ப லைட்டு நெட்டி மாதிரி இருக்கும் அது அந்த பாதுகை வந்து கோயம்புத்தூர்லேயும் அங்கே திருச்சூர் அந்த பக்கம் தான் பார்க்கல பாலக்காட்டில் அந்த முல்லை கேப்பு
தெல்லபிஷ்டன் இந்த மாதிரி கன்னடக்காரங்க அவெல்லாம் வந்து மலையாளத்துக்காரன் கொண்டு வருவார். அந்த பதுகு தான் இப்போ பெரிய போட்டுருக்கான். தேர் மலேசியாவுக்கு போட்டுருக்கேன். இந்த பதுகையில் என்ன எல்லாரும் எல்லாரும் கேட்குறாங்க, நீ பதவி கொடுக்குறே பெரிய நடந்தாலும் எடுக்கலையான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், பதில் இது பெரியவா போட்டுக்கிறது அந்த வெள்ளை பாதுக்கு தான் அதுதான். ஆனால் இப்போல்லாம் ஜெயந்த போகிறதுக்கு, கொட்டாய்க்கு போகிறதுக்கு, நீ ஜெயந்த காமாட்சியம் போகிறதுக்கு அந்த இது கெட்ட பகுதிக்கு போட்டு, ஆனால் போட்டுப்பா வந்தத்தை ஜெட் பண்ண மாட்டேன், அது போட்டுப்பா யார் கொடுத்தாலும் போட்டு பகுதி போட்டுப்பா ஒரு நிறைய நடப்பா வெள்ளம் பண்ணுவா. பட் வெளியே ஜெயந்து 10 மைல் போன 8 மைல் போனால் இந்த வெள்ளை பாதுகை தான் வரும், அதுதான் அவங்களால் நடக்க முடியும். அது ரொம்ப இல்லையே சார், இப்போ புதுப்பிரியாடு பலப்பிரியாளுக்கு வந்துருக்கு, நீங்கள் வந்து நல்லா மீது யாரோ கொண்டு கொடுத்துருக்காரு, பலப்பிரிய போட்டுருக்காரு, 11 பெரிய ஞாபகம் வந்துருக்கு. புத்தகத்துல சிவராமியர் வந்து அவர் மாமனார் வந்து அந்த கடை வச்சுருந்தேன், அந்த வேட்டி கடை. ஆறுனாங்க ஒரு வேட்டி, மூணுன்னா திருச்சனை, ஒரு சொம்பு. இதுதான் அவங்க சொம்பும் தமிழரும் இதான் கொடுத்துருந்தேன். ஆரேகால்னா திருச்சனை என்னை கூப்பிட்டா, என் குரு எனக்கு அவர் தான் குரு, பரமகுரு குரு குரு பரமகுரு தான் எனக்கு குரு. குரு எனக்கு எனக்கு சேர்ந்தது அண்ணா, அவனை பார்த்ததே இல்லை, சின்ன தலைவர் பெற்றவர், அதனால இவர் தான் எனக்கு குரு தான். ஆனால் என்ன பண்ணணும் நீ பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கான் வெள்ளி பச்சை வாங்க வாங்கி வாங்கி வெள்ளி வெட்டி வாங்கி 1000 ரூபாய் தட்சம் கொடுக்குறேன். என்ன பண்ணுறது நடக்க போய் நடத்திட்டு எட்சம் கொடுத்துருக்கேன், 4 பேர் கொடுக்குறேன் போடுங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவா, இது கொடை சேர்ப்புலாம் வாங்க ஆரம்பிச்சேன். அது வந்து கிடையாது, எதுக்கு சாமான எல்லா சாமானும் கொட்டை விடணும். ஆராதனைக்கு முந்தி எல்லாத்தையும் புள்ளையது கற்பூரத்தையும் வாங்கணும். ஆராதனைக்கு சாமான் உள்ளேருந்து மடத்தில் எடுக்கக்கூடாது, எல்லாம் ஒன்று சாமானாக இருக்கும், எல்லாம் நீ வாங்கிட்டு வரணும். புதுசாக வரணும் எல்லா சாமான், பூ புளி மிளகாலேருந்து எல்லாம் மாட்டுக்கு புல் வாங்கிட்டு வரணும், வந்து புண்ணாக்கு வாங்கிட்டு வரணும், பத்து கொட்டை வாங்கிட்டு வரணும், ஆத்திக்கீரை வாங்கிட்டு வரணும், விறகு வாங்கிட்டு வரணும், மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரணும், ஒன்று கூட மடத்தில் எடுக்கக்கூடாது. 2 நாளைக்கு காண முடியுமா சாமான எடுக்கணும். இந்த முடிச்சு பூஜைக்கு வேணும், இந்த உற்சாகத்துக்கு இதுவும் வரணும், ஆராதனைக்கு வேண்டிய பிராமணம் இருக்குது, வேட்டி எல்லாம் வாங்கணும், டீக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம், அப்படியே பண்ணிட்டுருவோம். அப்போ இந்த செருப்பை மட்டும் மூட்டையை கட்டி அது 32 செருப்பு தூக்கி ஓசனை போகலாம் வச்சுருக்கோம். மூட்டை அது பிள்ளை வைக்க மாட்டேன், பண்ணக்கா இல்லைங்க இப்போ கொடை கட்டை எல்லாம் போனாங்க, செருப்பு மட்டும் வைக்க மாட்டோம். எங்கே செருப்பை கண்டு செருப்பு எங்க கொண்டாதான் 32 செருப்பு தயாரிச்சிருக்கோம். என் குருடைய பாதுகாப்பு இதுதான் எனக்கு கொடுக்கணும், முதல்ல இதெல்லாம் வண்டா நினைக்கிதான் குரு பக்தியா திருவாளிக்கு நம்மளாம் இருக்கோம், நம்மளும் குருவாக இருக்க நம்மளுக்கு பக்தியாக இருக்கணும். கிடையாறு நிறுத்தினாலும் இருக்கலையே, எனக்கெல்லாம் இருக்கிறோம் கிடையாது, 2 மத்தெட்டுன்னு கிடையாதான் தலையில் ஒன்றுனா திரிச்சுவா. அந்த அப்புறம் அது பெரிய மேலே படுத்துட்டுவா, பெரிய இலை மட்டுமா மேலே படுத்துட்டுவா, படுத்துட்டு ஒரு எலுமிச்சை மட்டும் கொண்டாந்தா எலுமிச்சப்பட்டு கொண்டு வரும், அதை வந்து இப்படி விநாயகர் மோந்து போடும். இங்கே சமாளித்த ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வந்துடுச்சு, அதனால எனக்கு ரொம்ப மமதை வந்து வந்துடுச்சு. ஆன மாதிரி படுத்துட்டேன், எலுமிச்சப்படஞ்ச விட்டா தான் எனக்கு ஒரு வெள்ளக்காரங்கள்லாம் அந்த காலத்தில் அவனுக்கு பிறந்த நாள் வரும், கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர்ஸ் டே வரும், பிடிச்சிருப்பவங்கெல்லாம் அவன் எல்லோரும் பக்கத்துக்கு எல்லோரும் சபாடி நெட்ஸாக பயிர் எடுத்து வந்து பயிர் எடுத்து உட்காரன் எல்லோரும் போவான். அவன் ஒரு கழுத்தில் ஒரு மாலையை போடுவான், போட்டு எலுமிச்சு விட்டு கொடுப்பான், மாலையை போட்டுன்னு வரும் சொல்ல மாட்டான், பிடிச்சிட்டு இப்படியே முடிச்சுப்போம், பெருமை முடிப்பான், கொஞ்சம் நிறைய எலுமிச்சு முடிவு வந்துடும், ஹலோ போவோம். அது அது மாதிரி மமதா ஜாஸ்தியாக பிடிச்சதுக்கு நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவர் கொண்டாடுவாங்க, இருந்து அதை பிராமணோட இருந்து கிட்டே இருந்து பரவாயில்லை. நல்லா சாப்பிடுவோம், பஜ்ஜி வச்சியெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுவோம், நல்லா பிடிச்சோம், நல்லா விஷயம் பார்த்தேன்னா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சாப்பிடாது பிள்ளைகளுக்கு, தேங்காய் ஒரு பாட்டியமாக கிருஷ்ணா அவங்க டைம் சாப்பிட்டுருந்தான்,
வந்து அந்த சாம் அதுக்கு உச்சா வந்தோம் பாட்டு பீச்சம் அடைஞ்ச பாட்டு போடல அது ஒரு ஆக்ட்ரஸ் சாமிகளுக்கு வந்து தேங்காய் போடாமல் சாப்பிட சாப்பிட மாட்டேன் இவ்வளோ ருச்சியாக சாப்பிடுறோம்னு சொல்லிட்டா அந்த வரல தேங்காய் சாப்பிடுது இப்போ இளநி சாப்பிட்ருந்தேன் இளநி சாப்பிடக்கூடாது கல்லுக்கு சாமான் சொல்லி அந்த இளநி சாப்பிடுது முதல்ல இந்த போலியெல்லாம் போத்திட்டு இருந்தேன் ப்ரோக்ராம் போத்தி விட்டது சீதோஷ்டங்கள்லாம் முடிச்சு விடாது நீங்கள் வஸ்தம் தான் கட்டிக்கணும் என்ன வஸ்தம் மேலே போத்தினா பேர் போர் போத்திக்கிறது போர் கீழே தான் போடலாம் போட்டு மேலே போத்திக்கிட்டேன் இது இதெல்லாம் கம்பளி போடுது இப்படிலாம் யாரோ யார் சொன்னாலும் கேட்பேன் இந்த மாதிரி தேங்காய் அன்றைக்கி தான் தேங்காய் சாதங்கள்லாம் தேங்காய் சாதம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாப்பிடுவோம் பஜ்ஜி சாப்பிடுவோம் எல்லாம் சந்தோஷம் போடுவோம் தினமும் இது கொஞ்சம் மாட்டுக்கு தேங்காய் அள்ளி அள்ளி போடுவோம் நாங்கள் விஷயம் நல்லி அள்ளி அள்ளி தள்ளி விட்டுருவோம் சுட்சி நல்லா பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சால்வை போட்டு மாலையில் போட்டு நாங்கள் கூப்பிட்டோம் நேர் ஜாக்ஸ் எல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் பாதுகாக்கல அதுக்கப்புறம் வந்து பத்து வயசாச்சு எட்டு வயசு பத்து வயசாச்சு ஞானா வந்து ஒரு உள்ள இந்த மாலையை ஏற்கா மாலையை கொடுத்தா அது கொண்டு வந்து பெரியவா கழுத்தில் போட்டுட்டு அப்போ ஒன்று சொல்ல பெரியவா பெரியவாண்டி அனுகிரமும் இல்லையா ஒரே பையன் பிஇ படித்து சௌரியமாக இருக்காங்க நல்ல பையன் எந்த ஊரில் இருக்கார் மெட்ராஸ்லாம் இது மெட்ராஸ்லாம் இருக்கான் நினைக்கிறேன் திரு திருச்சியில் படிச்சுன்னா இருக்கா அவர் பார்க்கணுமே பெரியவா காலை பிடிச்சி வராச்சு இன்னும் அவன் காலை பிடிச்சி பார்க்கணும் அந்த பையன் ரெண்டாவது இன்னொன்னும் பெரியவா அந்த காலத்தில் அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பொங்கலாட்டிலே வரக்கூடாதுன்னா அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ரங்கநாதர் ஒருத்தர் எம்ஜிஆர் ரங்கநாதர்னு பெரிய பிஇ படிச்சவர் எம்ஜி ரங்கநாத எம்ஏ ரங்கநாத ஐயர் எம்கே ரங்கநாத ஐயர் தான் வந்து அது இந்த பிப்ரவரி ஒரு மாதம் சேர்ந்து எம்ஐடி ஆரம்பித்தார் ஓ ரொம்ப எல்லோரும் பக்தி இருக்கு பெரியவா அவர் உட்காந்து திரும்பி மிச்சம் பண்ணுவார் அவர் மாமி வச்சுன்னு உட்காந்து மிச்சம் பண்ணுவார் ஏன்னா அவள் பெரியவா மிச்சமே பார்க்க மாட்டான் அந்த சேர்த்த பார்த்துட்டு இருப்பான் மிச்சம் பண்ண கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான் இந்த சேர்த்த பார்த்து பேச உடனே மிஷினே பார்க்க மாட்டான் அதே பிஜிபா நீலகண்டைய அக்கா பக்தி சுந்தரத்தம்மா மிச்சப்படுவோம் கூப்பிடுவோம் காய்ச்சியில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது கட்டு விதந்து அவளும் என்ன இப்போ பெரியவா சாப்பிட்றான்னு பார்க்க மாட்டான் அந்த சோத்தையும் பார்த்து தான் பெரிய ரெண்டு நேரமும் சோத்தை பார்த்து பேசுவேன் ரொம்ப நல்ல பாப்பா நீங்கள் குழந்தைகள் நாங்கள் பெரியவா பிஷப் பண்ணும்போது நீங்கள்லாம் கூட கூட இருக்க மாட்டேன் நாங்களாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் இருக்கேன் அதுவும் சீக்கிரம் கோபக்காரன் நான் தான் இருக்கணும் நான் இருக்கணும் சீருவோம் நான் பண்ணி இல்லையோ சேட மாட்டேன் அட்டகாசம் பண்ணுவார் சோத்தையும் கோபம் ப்ரெஷர் ஏறணும் இப்போ தான் அவரும் எடுத்துட்டோம் அதனால நான்லாம் போவோம் நான் தான் பரவாயில் இருக்கும் பிறகு என்ன பண்ணுவேன் மிச்சம் பண்ணும்போது பிரசாதங்கள்லாம் முதல்ல நாங்கள் போடவும் இல்லையோ ஒரு பக்கத்தில் ஒரு இது கோபகான ஒரு பாகம் அதை போடுவேன் ஒரு பேசன் வைக்கணும் அதுக்கு கையிலம்புறதுக்கு ஒரு பேசன் வைக்கணும் அதை என்ன பண்ணுவேன் அது முக்கால்வாசியும் எடுத்து போட்டுருவா துணோண்டு வச்சுருப்பேன் சீக்கிரம் ஒரே வாத்திரம் போடுவோம் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா பெரியவா அதுக்காக நாங்கள் விட மாட்டோம் பெரியவா இல்லை சாப்பிட பெரியவா ஒன்றுமே இல்லாமல் துணுண்டு வந்து சாப்பிட முடியுமா பெரியவா ரெண்டு நாங்கள் ரெண்டு பேருக்கு போது பெரியவாடி எழுதின கூட சாத்த தள்ளிவிட குழம்பு சரி கறியை போட்டுருவேன் பெரிய அப்படின்னு பார்த்து பேச சாப்பிட்ருவோம் அப்படி சொல்ல மாட்டாங்களே நம்ம குழந்தை நமக்கு வளர்ந்துட்டு நாங்கள்லாம் ஏமாக்குவோம் அதனால் ரெண்டு பேர் இருக்கணும் பெரிய பிரச்சனை பண்ணுவது அதனால நான் தான் இருக்கணும் சீக்கிரம் ஏன்னா கற்று கற்றுக்கிறதுன்னு சொல்லுவோம் சீக்கிரம் பார்த்தா நீ சாப்பாடு வரணாமா இல்லை சீக்கிரம் வரைய வரமாட்டேன் சாயந்தரம் இல்லை இப்போ கொண்டு வரலாம் தெரியும் பார் அதனால சீக்கிரம் பயப்படுவோம் ரொம்ப போவோம் கார் சாத்தி போவோம் ஏன்னா அப்படின்னா பெரியவாட எல்லோரும் வைப்போம் மாயவரத்தில் பெரிய வாரத்தில் இருந்திருக்கேன் இங்கே ரொம்ப நல்லவர் விளையாட்டு எல்லாம் வச்சு பெரிய நிறைய பேசுவார் வார்த்தையில் நாலு பொண்ணும் பெரியம்மா ராஜமாக தவறி போயிட்டா ரெண்டாவது சுந்தரத்தமாக பேர் அப்போ ரொம்ப நல்லவர் அப்போ இருந்து ஆகிட்டா கனகான ஒத்தி ஒத்தி விஜயன் விஜயின்னு ரெண்டு பேர் ரெண்டும் நல்ல பக்தி அவளுக்கு வேறு ஒன்றும் விட பெரியவாளை தோடு விட வாரில் பெரியவாறு எழுதியிருந்தால் அதை உடனே வந்து அட்டையில் விட்டுவிடுவேன் அதுக்கு அந்த கல்கியில் வந்தாலும் சரி பெரிய படமோ விடமோ இது வந்தால் நோட்டீஸ் இருந்தாலும் ஒட்டிச்சிருப்பேன் நிறைய இவ்வளோ புத்தகம் நாலு புத்தகம் வச்சுட்டா இல்லை பெரியவாறு வந்தால் உடனே அவளுக்கு இவ்வளோ பெரியவாட்டை பற்றி நான் போவே போனேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்
பெரியளவுக்கு பேசி கள்ள ஆதாரியாக வரும் கேட்போம் சொல்லு சொல்லு சொல்லுப்பா அப்படி ஒரு ஆசை அப்படி ஒரு பிள்ளைகிட்ட பற்றி இல்லாத பற்றி அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப பக்தியாக இருப்பேன் நிறைய செய்யவும் செய்வேன் படத்துக்கு நிறைய செய்யவும் செய்வேன் நான் கிட்ட ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்துக்கு போனேன் வேறு ஒன்று பெரியளை பற்றி பேசுவேன் ஏதோ காப்பி கொடுப்பா சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பாடு காத்துக்கு போகிறேன் ஒன்று நான் வந்து டிஃபன் சாப்பிட்டல சாயம் சாப்பிட்டல காஃபி சாப்பிட்றது சரி இதெல்லாம் பட்டியாக இருக்கேன் டிஃபன் பண்ணுறோம் அதில் ஒன்றும் வேண்டாம் இப்போ பெரியளவு பேசுகிறேன் அதுதான் எனக்கு ஆகாரம் அப்புறம் வாங்கினாங்கன்னா அது என்ன ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் கரங்காவுக்கு ராமசாமி என்பவர் அவர் ஆல் இண்டியாவிலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ ரெண்டு பேரும் வந்தால் ஒரு நாளைக்கு ராத்திரி வந்துட்டா 12 மணி ஒரு மணிக்கு பாலு பாலுன்னா எனக்கு கறி கதகதை பண்ணணும் நீ இதான் ஒரு கறி பண்ணணும்னு இருக்கணும் அதெல்லாம் பொம்னாட்டிகள் ஜென்மமாக பார்க்கணும் இந்த மகாபரிவாரில் வச்சுட்டு இருக்கோம் மகாபரிவாரில் தெய்வமாக வச்சுட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே மகாபரிவாரம் தான் பிரிவாட்டு பாட தீட்சை பண்ணணும் நீ தான் கேட்கணும் புரியுதா அப்படிங்க நான் கேட்க மாட்டேன் ரொம்ப தப்பு அது பாட்டிகளெலாம் புருஷங்கள்லாம் பிரிவாடு கிடையாது அது கிடையாது இதெல்லாம் பெரியவா இப்போ வயசான பிரம்மா வயசான வயசு 90 வயசு 90 வயசில் 93 நாள் இருக்கணும் நீ வந்துட்டா உங்கள் வயசு நீ வந்த சரி அப்படின்ட்டு நான் ரெண்டு நமஸ்காரத்தை பண்ணேன் தெய்வம் எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது எங்களுக்கு ஜென்மா பண்ண எங்களுக்குலாம் பொம்னாடி ஜென்மா எங்களுக்கு வந்து இன்னொரு ஜென்மா இருக்குது எங்களுக்கு ஜென்மா சாப்பிட வேணும் பெரியவாட பாதிக்கிறது வேணும் கேட்குறா நீ என்ன சொல்கிறவங்க அப்படி எனக்கு உங்களுக்கு பாதிச்சு தாராளமாக செய்கிற பெரியவா நல்ல பக்தாள் உண்மையாக பெரியவாட்ட பக்தாள் ஒரு தப்பு பண்ணாதவா ரொம்ப நேர்மையானவா பவித்திரவெல்லாம் அவங்களுக்கு பதிவு மகா பதிவு நன்னா கொடுக்கலாம் கூப்பிட்டு இருந்தான் தலையில் காலை வச்சா ஆமாம் 20 நிமிஷம் வச்சான் ரெண்டு பேர் தலையிலையும் எந்த பிரிவாக வந்து அன்றைக்கி வந்து ஒரு 12 பேர் கூடாதுனாலோ அந்த அதே பிரிவாக 20 நிமிஷம் ரெண்டு பேருக்கும் வச்சான் 4 மாதிரி கல் இருந்தான் அழுதுட்டாளா பண்ண வந்து அழுதா பாலு பண்ண உனக்கு என்னென்ன நம்ம பண்ணுவோம் உங்கள் கனகாபிஷேகம் பண்ணட்டா பாலு இந்த மாதிரி பாக்கியம் ஆகிடா கிடைக்கும் தெரியுமா ரெண்டு பேர் வந்தால் எனக்கு பிரியமாக இருக்கு ஒன்றும் வேண்டாம் கனகாபிஷேகம் பண்ண வேண்டாம் நீ என்ன சோக்கி மருந்துமானே உடனே பெரிய என்ன கூப்பிட்டா கூப்பிட்ட உடனே எனக்கு அதிகாரம் கிடையாது நான் சன்னியாசி எனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது பொம்னாட்டி மேலே காலை வைக்கிறதுக்குலாம் எனக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் கீதையில் சுப்பிரபாத்தம் ஜனார்த்தனான்னு கேட்டு வீதி இருக்கு பிராமணனை கேட்டு வச்சு நான் செய்யாது நீ ஒரு பிராமணம் நீ சொன்னதுக்காக நான் காலை வச்சேன் இல்லைன்னு நான் வைக்க மாட்டேன்